எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் மனசார தீவிரமா வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா நடக்குமா, அதுதான் ஆண்டவனோட அருள்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் தீவிரமா வேண்டிக்கிட்டேன், எனக்கு எக்கச்சக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு. இந்த உலகம் அழகா இருக்கிறது காரணமே பெண்கள் தான், அதனாலதான் எனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன், குரங்கு கிட்ட வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அது வேணாம் நான் சொல்லும். அதே மாதிரி இதுவும் ஒரு நேச்சுரல் மேட்டர், ஆனா இந்த விஷயத்துல நான் பிஞ்சிலேயே பழுதுட்டேன். பையன் ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியே என்ன மாதிரி தானே? இல்ல, அவங்க அம்மா மாதிரி. சோ கியூட். ஆ பத்ரோ என்னடா செல்லோ, எங்க அம்மா அப்பா பார்த்தா ஏக் துஜே கே லியே படத்தை ரிவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரியே இருக்கு. ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். தமிழ் தெரியாத ராஜஸ்தான் பொண்ணு எங்க அம்மா, ஹிந்தி தெரியாத ஸ்ரீரங்கத்து பையன் எங்க அப்பா. இவங்க எந்த பாஷையில பேசிக்கிட்டாங்களோ, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்ல புரிஞ்சுக்கலையோ எனக்கு தெரியல. பொதுவா யாரும் அம்மா அப்பா செலக்ட் பண்ணி பிறக்கிறது இல்ல. இந்த வீட்டுல நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை பக்கத்து வீட்டுல பிங்கி இருந்ததுனாலயோ என்னமோ. பிங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அவளை எனக்காவது கேரியர் இல்லாத சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு டபுள்ஸ் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏ பிங்கி, என்ன? எனக்கு ஹாப்பி பர்த்டே பார்ட்டிக்கு வரியா? வர மாட்டேன் போர். சூர்யா, சூர்யா பேட்டா, கித்னா பியாரா லக்தா மேரே பேட்டா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மம்மி. டேய் நில்லுடா, என்னடி இது? உங்க அப்பா மாதிரி தலைவர் வச்சிருக்க, நல்லா தானங்க இருக்கு. நேத்த நல்லா இருக்கு. நில்லுடா, ஒழுங்க நில்லுடா. அழக நடுவகிட எடுத்து எங்க அப்பா மாதிரி வர்றேன். சபாஷ், ஹீரோ மாதிரி இருக்கடா பண்ணி. பிங்கி சொன்ன மாதிரி என் பர்த்டே பார்ட்டி உண்மையாவே போர். பார்ட்டியில என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஆம்பளையும் தனியா பொம்பளையும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க. எப்படா கேக் வெட்டுவாங்க, கோ கூத்துவாங்கன்னு வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பொழந்துட்டு எப்படி வாய பொழக்கிறான் பாருங்க. சாக்லேட் ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டியா? இன்னொரு சாக்லேட் எடுத்துக்கவா? எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஹாய் பிங்கி. ஹாய் ராகுல். எதுக்கு என்ன வர சொன்ன? இந்த சாக்லேட். உனக்கு என்ன பர்த்டேவா? சீச்சி, உனக்கு தான் சாக்லேட் பிடிக்குமே, எங்க டாடிய போய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த அம்மா அப்பாவை ஆண்டவன் சீனுக்கு எந்த கொடுத்தான் தெரியல.
கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுல இருந்த பிங்கி வீட்டை காலி பண்ணி போயிட்டா. நான் சந்தோஷப்பட்டேன். 3 வருஷம் கழிச்சு எனக்கு 8th பர்த்டே வந்துச்சு. அதே நாள்ல பக்கத்து வீட்டுக்கு ஷைலு வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்க அம்மாக்கு அறிவுன்றதே கிடையாது. உன் முகத்துக்கு சென்டர் வந்துட்டு தான் அழகு. எங்க அப்பா மாதிரி ராசா மாதிரி இருக்க பாருப்போ. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே எங்க அப்பாவோட ஓல்டு ஃப்ரெண்டா இருக்காங்களே தவிர எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டு வரல. மறுபடியும் போர். ஒரு நிமிஷம் பேட்டா, கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிக்கோ. 3 வருஷமா வேண்டிட்டு இருக்க மம்மி, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கடவுள மனசார வேண்டிக்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்களும் ஒன்னா சேர்ந்து 8 திசையிலிருந்து தேவதைகள் வந்து உன் வேண்டுதல நிறைவேற்றி வைப்பாங்க. மனசார வேண்டிக்கப்பா. கடவுளே, கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாத பர்த்டே பார்ட்டி இனிமே லைஃப்ல வரவே கூடாது. ஷைலு பிங்கி மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவ. நான் எப்போ விளையாட கூப்பிட்டாலும் நோனே சொல்ல மாட்டா. ஷைலு, ஷைலு, என்ன ஒரு புது விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? நாங்க ரெண்டு பேரும் கண்ணை கட்டுவோமா, நீ எங்களை தேடி கண்டுபிடிப்பியா. ஓகேவா? ஓகே. பாருங்க இடுப்புல டவுசர் நிக்காம பெல்ட் கட்ட வேண்டிய வயசுல பக்கத்து வீட்ல போய் தாலி கட்டிட்டு வரான். மவனவன பொழந்து கட்டுறான். நானு ஏதோ தெரியத்தனமா செஞ்சிட்டான். சோட்டா பச்சா. என்ன சோட்டா பச்சா லோட்டா பச்சான்னு சொல்லிட்டு இவனுக்கு அது வேணும் இது வேணும் செய்யறது பத்தாதுன்னு வருஷா வருஷம் பர்த்டே பார்ட்டி வேற. மவனை இனிமே உனக்கு பர்த்டே பார்ட்டி கட்டுடா. அம்மா சொன்ன மாதிரி 8 திசையில இருந்தும் தேவதைங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் மம்மி. பத்தியா பத்தியா பத்தியாடி, இப்ப கூட சாரி சொல்லாம தேங்க்ஸ் சொல்றான் பத்தியா அவன். மறுபடியும் 8 திசையில இருந்தும் தேவதைங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். சரியா என் 12 வயசுல என்னை தேடி சுமதி வந்தா. எங்க வீட்டுக்கு சுனாமி வந்தது. எனக்கு தம்பி பிறந்தான். குழந்தை பிறந்த உடனே அழுலன்னு டாக்டர் அவன் 4 போடு போட்டாரு. அப்போ ஆரம்பிச்சு அழுதுதான், இன்னும் நிறுத்தல. ஐயோ சுஷ்மா, நிறுத்துறா பிளீஸ், நிறுத்துறா. நிம்மதியா படுக்க முடியல, பேல முடியல, பேச முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலடா. குழந்தைங்க குழந்தைன்னா அழதா செய்யும். சவுண்ட் சர்வீஸ் இப்படி ஒரு வித்தியாசமான அம்மா அப்பாவ கடவுள் ஏன் என் தம்பிக்கு கொடுத்தாருன்னு தெரியல. சுமதி, சுமதி, என்ன வா மாடியில போய் விளையாடலாம். ஐயோ நான் வரல. ஏய் எங்க அம்மா வந்துட்டாங்க, நான் போறேன். சுமதி, சுமதி, சவுத்துல ஓட்ட போட்டு என்னடா பாக்குற? அப்பா வலிக்குதுப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பாப்பா. அப்பா அப்பா வேணப்பா, வலிக்குதுப்பா. அறிவில்ல உனக்கு? வீட்டுல பொம்பளைங்க வேலை செய்யறத செவத்துல ஓட்டப்பட்டு வேடிக்கை பாக்குறிய? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? வீட்டுல ஒரு அழகான பொண்டாட்டிய வச்சுட்டு இப்படி அலையறிய? உன் பொண்டாட்டிய நான் சைட் அடிச்சா சும்மா இருப்பியா? அவன் சும்மா இருந்தாலும் இருப்பாயா? கட்டையில அன்னைக்கு எங்க அப்பாக்கு வந்த கோவத்துல என்ன போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போவார் நினைச்சேன். போடா, போய் உங்க அப்பா கிட்ட சாரி கேளுடா. போ. அப்பா சாரி பா, சாரி. இனிமே நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்போ ஏதோ கோவத்துல சொல்லார் நினைச்சேன். நான் உண்மையிலேயே எங்க அப்பா என்கிட்ட 10 வருஷம் பேசவே இல்லை. இப்ப நான் சென்னையிலேயே பெரிய மாடல். மொத்தம் 52 துணிக்குதுமா. என்னப்பா இந்த வாட்டி கரெக்டா டெலிவரி கொடுத்துட்டே? பொண்டாட்டி டெலிவரி போய்க்குது, வேற வேலை இல்ல. ஐயோ
ஏண்டி பாத்து வரக்கூடாது? சாரிங்க. எருமை எருமை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மம்மி டிஃபன். அப்பா ஆபீஸ்க்கு போற? ஆமா. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியாப்பா. ஏய், எப்பவுமே திங்கறதுலயே இருக்க கூடாதுடா. திங்கற பொருளோட பேரை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். கரெக்ட்டா சொன்னப்பா. அப்பதானே கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மஞ்சளா இருக்கிற ஒரு பழத்தோட பேரை சொல்லு. மஞ்சள் வாழைப்பழம். குட். அதே கலர்ல இன்னொரு பழம் பேர் சொல்லு. இன்னொரு மஞ்சள் வாழைப்பழம். இடியட், புக்கரா. இந்த பழத்தோட பேர் என்ன? பெர்ரி. பெர்ரி இல்லடா, ஸ்ட்ராபெர்ரி. அதுல தான் ஸ்ட்ராபெரி இல்லையேப்பா. ஸ்ட்ரா இருக்கோ இல்லையோ அது ஸ்ட்ராபெர்ரி தான். ஸ்ட்ராபெர்ரி பக்கத்துல இன்னொரு பழம் இருந்தா அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ட்ராபெர்ரி. எக்ஸ்ட்ராபெர்ரி இல்லடா, எக்ஸ்ட்ராபெர்ரிஸ். சீ, உங்களுக்கு பேசி பேசி என் புத்தி மழுங்கி போயிடுச்சு. இட் இஸ் ஸ்ட்ராபெர்ரிஸ். என்னடி ஸ்மெல்? தலைவலின்னு சொல்லி ஜண்டு மாவு தடவி இருக்கங்க. ஒரே நாத்தம். உப்பு மாவா இல்ல ஜண்டு மாவான்னு தெரியல. ஹே, உனக்கு எல்லாமே மறந்து போச்சுடா. ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். A for apple சொல்லு. A for apple. Good. B for big apple. C for சின்ன apple. D for double apple. No. E for இன்னொரு apple. அப்போ அப்போ F for first சுடலப்பா அந்த apple. நீ எல்லாம் எப்பிரா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போற? என்ன மாதிரி பசங்களா? எழுதி பாஸ் பண்ண மாட்டாங்க, எழுத எழுத தான் பாஸ் பண்ணுவாங்க. சுஷ்மா. ஏ சுஷ்மா. யாஜி. LKG. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டல்ல, அப்புறம் என்னத்த கேட்டிட்டு இருக்க? நான் உனும் கழுத்துல மாட்டிட்டு இருக்கேன் ஷூவை. ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்ட் டைம் ஜாபுக்கு போக சொல்ல அவன. ரிசல்ட் வந்ததும் வேலைக்கு போறேன். அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன். எது என்ஜாய் பண்றது? எது என்ஜாய் பண்றது? பைக்ல பெட்ரோல் போட்டு அப்பந்தில கல்லு போடுறதா? பைக்க வீட்டுல பார்க் பண்ணிட்டு நடந்து போய் என்ஜாய் பண்ண சொல்ல? அது நான் கஷ்டப்பட்டு வாங்கின பைக். நீ எங்கடி கஷ்டப்பட்ட? நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. அது உங்ககிட்ட இருந்து வாங்குறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என் பேச்சை கேட்காம இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல. முதல்ல வெளியே போய் சொல்லிடு அவனை. அத ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. சீதோ ஸ்கூ போலு. பயமுறி. எனக்கு தமிழ் தெரியாதா? என்னமோ இஸ்கு புஸ்குன்னு சொல்லிட்டு இருக்க. இத பார், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தா இன்டர்வியூக்கு போயிட்டு வர சொல்லு. இல்ல இடியட் அப்டே போயிட்டு சொல்ல அவனை. நான் சொல்றேங்க, நீங்க உப்புமா சாப்பிடுங்க, ஆறிட போகுது. ஏண்டி, நான் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், நீ உப்புமாவை பத்தி பேசிட்டு இருக்க. உன் கூட கத்தி கத்தி என் பசியே போயிடுச்சு. அப்போ நான் சாப்பிடுறேன்ப்பா. இத்தையாவது விட்டு விட எனக்கு. போறானா இல்லையான்னு கேளு. இந்தா தும் ஜாவ் பேட்டா, தும் ஜாவ். டேய், என் பெண்ணங்கடா. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. சுஷ்மா. என்ன சுத்தி சுத்தி பாக்குற? பார்க்கர் பெண் தான். அமெரிக்கன் முருங்கா சாம்பார் ஊத்த. பெரிய வேட்டக்காரன் வில்லன் மாதிரியே பேசுறேன். பெத்த புள்ளி வாடா போட சொல்லாமா? நாங்க சொல்ல கூடாதா? டேய், டைம் இட்டே முகல ஆச்சுடா. ஏய் வாடா, கிளறி வாடா. ஏய் எர்ம மாதிரி விழுது. ஏய் பத்திரி வந்தா நான் இருந்தா நில்லு. ஏண்டா கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன சந்தேகம் பண்ற? நான் தைரியம் இருக்கேன். எட்டை முக்கலாயி போச்சு அமராவதி, நான் அட யாரு வந்தேன்டி அமராவதி. 90 ஸ்பீடுல அமராவதி, ஓ வீட்டு முன்ன பிரேக் அடிச்ச அமராவதி. சிங்கிளார நடிப்பேன், சிக்னல் நல்ல கொடுப்பேன், ஃப்ளையிங் கிஸ் ஃப்ளைட் போல அனுப்பி வைப்பேன். அம்மா அம்மா. என்னடா அந்த பொறுக்கி பசங்க மறுபடி வந்துட்டாங்கம்மா. நீ அவனுங்கள பாக்குற மாதிரி பாரு, இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. Dad!
சொல்லேண்டி மன்மதன் நானடி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடி நீ அடிச்சாலும் உதச்சாலும் மசரமாட்டி ஒன்பதே முக்காலுக்கு லீலாவதி நான் நீ ஜீன்ஸ் போட்டு வந்த லீலாவதி நீ ஸ்ட்ரீட் கிளீன் பண்ற லீலாவதி ஏ ஹார்ட் குப்பையாச்சு லீலாவதி பேக் பர்சனாலிட்டி ஃப்ரெண்ட் முனிசிபாலிட்டி மொத்தத்தில் நீ தாண்டி பெஸ்ட் குவாலிட்டி லீலா லீலா எத்தனை நாள் தான் தேர்தல் பெருக்கு சொல்லு நீ மட்டும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகி பீச்சு பார்க்குன்னு சுத்தன வையன் டைட்டில் பார்க்ல இருக்கிற மொத்த காண்டாக்ட் உனக்கு தான் முதல்ல தொடப்ப கடை ஒத்துக்கி போட்டு வண்டியில் வந்துருவா என்னடா சொன்ன சொல்லேண்டி சொல்லேண்டி மன்மதன் நானடி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடி நீ அடிச்சாலு பொலச்சாலு மசர மாட்டேடி 10 மணி ஆயி போச்சு சிந்தாமணி நான் சின்னமலை வந்தேனே சிந்தாமணி சிந்தாம சிதராம சிந்தாமணி உன்ன சீன் போட்டு மடிப்பேனே சிந்தாமணி நீ மொத்தத்தில் பக்கா பாக்குறிய லுக்கா பட்டு மீத பதில் சொல்லு ஷோக்கா ஷோக்கா சான்னா நானி நான்னா நானி நான்னா நானி நான்னா நானி நான்னா அந்த பொண்ணு வேணா பாஸ் ஏன் அவ்வளவு மோசமான பொண்ணா இல்லடா உங்க அண்ணன் மோசமானவன் கைக்குள்ள எட்டு போட்டு கட்டடிச்ச தப்பே இல்ல சொல்லேண்டி சொல்லேண்டி மன்மதன் நானடி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடி நீ அடிச்சாலும் புதச்சாலும் மசர மாட்டேடி மணி ஒன்னாச்சு ஒன்னாச்சு ஏமாவதி மனம் புண்ணாச்சு உன்னால ஏமாவதி மலையாள நாயகியே லட்சாவதி நான் மம்முட்டியா மாறுவேன லட்சாவதி நீ பரஞ்சாலு சம்மதம் அரஞ்சாலு சம்மதம் உன தீல வைக்கணும் வரச்ச சந்தனம் ஹே வாட்ஸ் யுவர் நேம் வாட்ஸ் யுவர் நேம் அம்முக்குட்டியா பொம்முக்குட்டியா இல்ல ஓமனக்குட்டியா சோடா புடினா இது சொல்லேண்டி எஸ் சொல்லேண்டி மன்மதன் நானடி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடி நீ அடிச்சாலும் புதச்சாலும் மசர மாட்டேடி பாண்டி பஜார் வந்தேன் பத்மாவதி ஐயோ பஸ் ஏறு நேரமாச்சு பத்மாவதி ஓ பக்கத்தில் கிடங்கோடு பத்மாவதி உன்ன பக்காவா பாத்துக்கிறேன் பத்மாவதி நீ நல்லி சில் சாரி டச் பண்ண சாரி கூட்டத்தில் நீ தாண்டி குயின் மேரி நல்ல கும்முன் இருக்கால மேக்கப் இல்லாம இருந்தா இன்னும் சூப்பரா இருப்பாடா லிப்ஸ் ரெட்டா இருக்குல்ல லிப்ஸ விட லிப்ஸ் சூப்பரா இருக்குடா சாரி சூப்பரா இருக்குல்ல சாரியே இல்லாம இருந்தா இன்னும் சூப்பரா இருப்பாடா சொல்லேண்டி சொல்லேண்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா நான் ஜாப்ல ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்ப ஐட்டமா நீ சொல்லேண்டி சொல்லேண்டி மன்மதன் நானடி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடி நீ அடிச்சாலும் புதச்சாலும் மசர மாட்டேண்டி சாந்தி நகர் பார்க்கல சைராபானு சாயங்காலமாய் போச்சு சைராபானு பொண்ணு புத்தருக்கு போதி மரத்து கீழே ஞானம் வந்த மாதிரி நியூட்டனுக்கு ஆப்பிள் மரத்து கீழே ஐடியா வந்த மாதிரி எனக்கு இந்த மாங்காய் மரத்து கீழே புத்தி வந்தது பொண்ணுங்க விஷயத்தில் நவகிரகத்தை சுத்துறதை விட ஒரே கிரகத்தை தான் சுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம தினமும் 10 கல்ல 10 பொண்ணுங்க மேலே போறதுனால தான் மிஸ் ஆகுது நாளை 10 கல்ல ஒரே பொண்ணு மேலே போட போறேன் அந்த பொண்ணு செத்து போயிடுவா நீ ஜெயிலுக்கு போயிடுவ தண்டை சோறு வந்துட்டானா அவன் அப்பவே வந்துட்டாங்க நந்தி மாதிரி நடுவில் எப்படி உட்காரும் நான் தலை சூரிய பேட்டா அப்பா கூப்பிடுறாரு வாப்பா இங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்க நீங்களும் நான் நீங்க மட்டும்தாங்க
என்ன பார்த்து ஒளிர இங்க வா. நான் எதுவுமே பண்ணலனா என்ன அடிப்பியாப்பா? அப்படின்னு யாரா சொன்னது? அண்ணன் தான் சொன்னான். அவன் ஒரு ஃப்ராடு 420. என்ன மாதிரி நீ அவங்க கிட்ட பேசாம இரு. அப்படி என்னப்பா நீ பண்ணல? ஹோம்வொர்க் பண்ணலப்பா. வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. ஜிகே புக் வாங்கி கொடுத்தனே, படிச்சியா இல்லையாடா? படிச்சியா? படிச்சப்பா. சரி, இந்தியா கேட் எங்க இருக்குன்னு சொல்லு. இந்தியாவில தான் இருக்கு. எப்படிடா? எப்படி எப்படி எப்படி? நம்ம வீட்டு கேட்டு நம்ம வீட்டுல இருக்கும் போது இந்தியா கேட்டு இந்தியாவில தானே இருக்கும். சுஷ்மா, சுஷ்மா! என்னங்க என்னங்க? உக்காரி, காலையில ஒரு இன்டர்வியூ போக சொன்ன, போனியா? போனியா பேட்டா? ஆ, போன போன. என்னாச்சு? அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. அப்படி என்னத்த கேட்ட? வேலைக்கு சேர்ந்தவன ரெண்டு மாசம் லீவ் கேட்டேன். பாத்தியாடி திமிர, இப்படிதான் பதில் சொல்றதா? எத்தனை நாளைக்கு இப்படி சொல்றேன் நானும் பாக்குறேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கா மனசுல அவன்? எங்க அப்பா இப்படி பிபி வந்து கத்தும் போதெல்லாம் ஜோன் மழை பெஞ்சா ஓன் கத்துற தவளை மாதிரி தெரியவாரு. லைஃப்ல முத முத ஒரு கார் வாங்குறதும் முத முத 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட் செட் ஆகுறதும் அவ்வளவு கஷ்டம். இதுக்கு உதாரணம் எங்க ஏரியால இருக்க குமார் தான். குமார செருப்பால் அடிக்காத பொண்ணுங்களே இல்ல. திடீர்னு ஒரு நாள் அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதோட அவன் லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவன் எங்க பார்த்தாலும் அட் எ டைம் 2 ஃபிகர், 3 ஃபிகர், ஏன் 4 ஃபிகரோட சுத்துவான். என் கேர்ள் ஃபிரெண்ட் எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, நானும் எப்ப குமார் மாதிரி ஆவேனோ. ஷியாம், என்ன மம்மி இங்க வச்சு அமிர்தாஞ்சன் பாட்டில் பாத்தியாடா? நான் பார்க்கவே இல்ல மம்மி. ஐயோ, எங்க வச்சேன், தலைவலி தாங்க முடியலையே. ஹலோ சூர்யா, எங்கடா இருக்க? வெளிய இருக்கமா. வரும்போது 2 அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கிட்டு வாடா. ஓகேமா. 2 அமிர்தாஞ்சன் பாட்டில் கொடுங்க. 48 ரூபாங்க. கவர் போட்டு தர மாட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், புடிச்சிருக்கா? பிடிக்கலடா. ஏன்? சும்மாவா இருக்காடா? இவர் மட்டும் பெரிய அஜித் மாதிரி இருக்காரு. ஓகே சொல்றா. டேய், நச்சின இல்லடா. நச்சினுங்கிற ஃபிகர் உனக்கு மடியாதுடா. உன் கால் விடு வரடா. ஓகே சொல்றா, ப்ளீஸ்டா. ஓகே பண்றா. போனா வராதுடா. சரின்னு சொல்றா, ஃபாலோ பண்ணலாம். அது ஜன்னல் வழியா கிளார் அடிக்குதுப்பா, படம் சரியா தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு வாட்ச்மேன் கூப்பிட வேண்டியது தானே? அவன் பேருக்கு தானே வாட்ச்மேன். அதை தவிர எல்லா வேலையும் பாக்குறான். டேய், அந்த இஸ்திரிக்கிற நம்மளே பாக்குறான்டா. அவன் கிடக்குறான் மூசேதி. வண்டி ரன்னிங்ல இருக்கட்டும், நீ 2 சுத்து போடு. அது ஏய் ஆனடா, இது கூட சொல்லி தருவாங்க. போயிரும். ஹலோ, நான் தான் பேசுறேன், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் வேணா, ப்ளீஸ். ஏ மேல மதுரையில 3 கேஸ் இருக்கு. ப்ளீஸ், நான் ரொம்ப மோசமானவன். ப்ளீஸ், நான் மேவிட்டு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். ப்ளீஸ், நான் ஆஃப் டைம் தான் ஏர்ன் பண்ணுவேன். ஃபுல் டைம் அந்த பொண்ணை லவ் பண்றேன். ப்ளீஸ், உங்க காலில் விழுங்கினாலும் விழுகுறேன். ப்ளீஸ் வேணா, ப்ளீஸ் அங்க பாக்காதீங்க. ப்ளீஸ், ஏப்பா இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன்.
பேசுட்டு பேசி பேசிதான் பிரச்சனை ஆகும்னு போன்ல சொல்லிட்டு இருக்கல. நான் கொஞ்சம் பர்சனாலிட்டி கம்மி தான், அதுக்காக என்னையவே குறிப்பாத்து அடிக்கணுமா? இங்க வாரவே காலில் விழுந்து விழுந்து என் முதுகெலும்பு தேஞ்சு போச்சு. சொன்னா கேளுங்க, அது ஏன் ஆளு கையெடுத்து கும்பிடு கிளம்புங்கப்பா. நீ லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்ப தெரியாது, போக போக தெரியும். தெரிஞ்சா சூசைட் பண்ணி செத்துறியா? ஏண்டா மகா கேவலமான நானே அந்த புண்ண லவ் பண்ணும்போது அப்புறம் ஏன்? நாங்க உன்னை விட மெகா கேவலமானவங்க. ஃபிகருக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்படுவோம். மதியாரியா புரியல, இல்ல போலீஸ் போன் பண்ணா போடா வாஷ் பேசுறாயா? விட்டா அந்த புள்ளைய தூக்கிட்டு போயிருவாங்க. ஒருக்கே பெரிய கேட்டா போட்டு பூட்டோடு. அப்பா என்னம்மா, இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் டேப்லெட் சாப்பிடல? இல்ல அது வந்துமா. என்னப்பா நீங்க சின்ன பையன் மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்ய கூடாததெல்லாம் செய்றீங்க. இந்தாங்க டாக்டர் இந்த மாத்திரையும் சாப்பிட சொன்னாரு, டெய்லி 3 டேப்லெட் சரியா? ஏற்கனவே இருக்கதே என்னால சாப்பிட முடியலமா, இது வேற எதுக்கு? செத்தோம் மறுபடியும் சத்தியமா சொல்லணும், இந்த பக்கம் வரவே மாட்டேன். திரும்பி பார்த்த அறுத்துருவேன். எலக்ட்ரிக் குக்கர்ல ரைஸ் வச்சிருக்கேன், 20 minutes ஆஃப் பண்ணிடுங்க. மைக்ரோவேவ்ல பருப்பு ரசம் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. தயிர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, சாப்பிட்ட அப்புறம் டேப்லெட் போட மறந்துடாதீங்க. ஓகே சரிமா. சாயங்காலம் பூக்கறி வருவா, அம்மா போட்டோக்கு பூ போட்டு விளக்கேத்தி வச்சிடுங்க. ஆடி பாடி ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல இப்படி கஷ்டப்படுறியம்மா. அப்பா ப்ளீஸ் இப்ப சென்டிமெண்ட் சீன ஸ்டார்ட் பண்ணாதீங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே பை பா. என்னம்மா வேலை கிளம்பிட்டியா? என்ன பண்ற? நீங்க எத்தனை வட்டம் சொல்றீங்களோ நான் அத்தனை வட்டம் சரி பண்ணிதான் வைக்கிறேன். மேல இருக்கிற அந்த புல்டோசரை கீழே வராம பாத்துக்கிறேங்க, நான் உடையாம பாத்துக்கிறேன். எஸ்கூஸ் மீ, டீ கடைக்குத்தானே போறிய? அதுக்கு பேரு காபி ஷாப். ரெண்டும் ஒண்ணுதானே, ரோட்ல இருந்தா டீ கடை, பங்களாவில இருந்தா காபி ஷாப். நான்சென்ஸ். சரி ஓகே. பஞ்சு எப்படி விடிச்சு தப்பு, காதல்னா போல காரித்துப்புகளை தாங்கித்தான். பயவுல அதிகமா பேசாத, தண்ணிய துள்ளி. ஏய் ஆப்ஸ் டிக் பண்றா. ஏய் சிவன மொக்கன, நீ என்ன மாதிரி ஸ்டீவ்லஸ் போட் வேண்டியதானே? வரலா வந்துட்டே இருக்கறா மச்சா. பாக்கறலா பாக்கறா மச்சா. பாக்கறலடா. ஐயோ பாக்கறடா. இன்னும் انا பாக்கறா. வாட்ச் சிர வேல சேல போல இது மச்சா. வாட்சா போட மொட்ட. சார் மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபிட், சுண்ணாம்புக்கு 2500 ரூபா, என்னோட லேபர் ஒரு 3000 ரூபா, மொத்தமா 5000 ரூபா கொடுத்துருங்க, சுத்தமா அடிச்சு கொடுத்துறேன். பத்தியாங்க இது வேலைக்காவது? யோ பேச்சுல சுத்தமே இல்லையா? 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி, நீ ஒன்னு பண்ணு, 2000 ரூபாய் தரேன், சந்தோஷமா ஒன்னு பண்ணு சார். 3000 ரூபாய் தரேன், பெயிண்ட் அப்ப பஸ் எடுத்துட்டு என் கூட வேலைக்கு வந்துரு. என்ன மரியாதை இல்லாம பேசுனுக்குற? பின்ன என்ன சார், நீ குடுக்குற காசுக்கு வெத்தலைக்கு வெத்தலைக்கு தான் சுண்ணாம அடிக்க முடியும், வீட்டுக்கு அடிக்க முடியாது. 2000 ரூபாய் பத்தாதுங்க. என் மனசை மாத்திட்டியா நீ? ஒன்னு பண்ணு, 2150 ரூபாய் வச்சுக்கோ. அப்ப இன்னொன்னு பண்ணு சார், நீயே போய் சுண்ணா வாங்கிட்டு வந்து குடும்பத்தோட உட்காந்து பிரஸ் எடுத்து பறக்க பறக்க வச்சுக்கோ. என் பண்டாட்டி காலையிலேயே சொன்னா, கிழக்க போகாத சூலம் சூலம். சனிய நான் தான் கேட்கல. போற பேச எடுத்த காலி பண்ணியா? காலி பண்ணாம உங்கள கோலி அடப்புறாங்க. ஏன் ஆட வந்த? நானா வாணா முஜப்பரு. எங்க அப்பா அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி தலைய தடவனாலே என் தலை உருள போகுதுன்னு அர்த்தம். அமிர்தஞ்சன்மா அந்த ரத்தோ பேட்டா உள்ளவே ஏறு. எங்கங்க போகும்போதே அபசம் கொண்ட மாதிரி கேட்டுட்டு உட்காருனா உட்காரு. சரி சரியா? ஐயோ ஐயோ அம்மா, என் புத்திசாலித்தனத்தை பத்தி அடி ஏதாவது பட்டுருச்சாமா? இல்லடா. இந்த ஊரே பேச போகுது, ஒரு சின்ன விஷயத்து கூட ஏமாற மாட்டேன். டே என்னமா உன இப்படி விட்டு போறாரு, இப்பயாவது அவரை பத்தி தெரிஞ்சுக்கோ. திரும்பி வருவாரு பாருடா. சீக்கிரம் வாடி வரங்க. ஏறி உட்காரு. 50 மில்லி பெட்ரோல் வேஸ்ட்.
நீங்க என்னதான் சொன்னாம வாங்கி கொடுத்தாலும் நீங்க குடுக்கற காசுக்கு அவன் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. என்னப்பா இது? யார் கையால எப்படி அடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுப்பா. சுண்ணாம்புப்பா. எதுக்குப்பா? நம்ம வீட்டுக்கு அடிக்கிறதுக்குப்பா. யாருப்பா அடிக்க போறா? உங்க அப்பா தான் அடிப்பாரு. வாய அஸ்க புஸ்க. நீ தான் அடிக்க போற. நானா? சின்ன பையன் எப்படிங்க அடிப்பா? இந்த பிரஷால. சிச்சி, எப்படி அது மாதிரி புற கர போகையா? ஒரு டேய் சவுண்ட் பாடி வருதுடா. ஏய் கை காட்றா, கை காட்டு, நல்லா தூக்கி காட்றா. ஹாய். ஏய் அவ்ளோ கை காட்றடா. ஐயோ. ஏய் உஷார் பண்ணடா, உஷார் பண்ணடா. யாருக்குடா? யாருக்காவது பண்ணிட்டேறா. ஹாய் ஹாய் பேபி. ரெண்டு கை காட்றா, ரெண்டு கை காட்டு. இது உஷார் பண்ணி என்னடா பண்றது? ஏய் ஃபைங்கிஸ் குடுடா, நல்லா குடிட்டேறா. ஐயோ. கர்மா. என்ன சித்த பாவங்க கை காமிச்சிருக்காங்க, இனி வாடு சும்மா இருந்துக்கிறா. இல்லடா, அவங்க என்ன ஏன் ஆளுக்கா காட்றாங்க? அந்த குண்ட சீதானே காட்றாங்க. நல்லா காட்டு போட்டும்டா. அவங்க கேவலமானவங்க தெரியும், ஆனா இவள கேடு கட்டுவேன்னு தெரியாம போச்சு. இந்த ரோடு ரோல வச்சு அவங்க ஓனாளுக்கு ரோடு ஓட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவே? போலீஸ் போன் பண்றேன். ஹலோ, வீனஸ் காலன்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ரெண்டு பசங்க ஈவிடிங் பண்றாங்க, உடனே ரெண்டு ஜீப் எடுத்துட்டு வாங்க. ஜீப் எல்லாம் வராது, ட்ரெயின் தான் வரும். ஏன் சார்? போலீஸ் ஸ்டேஷன் இல்லடா, ரயில்வே ஸ்டேஷன்டா, புறம்போ. என்ன சொல்றா? எங்க மாமா இருக்காரு, அதனால தான். ஆமா ஆமா ஆமா, அவர்தான் எங்க மாமா. ஐயோ, அவர் தான் ஏரியா தலைன்னு சொன்னாருனா, அதான் இந்த பக்கம் வந்தோம். இவனுல உறா, அவள பாத்துக்கலாம். வா போங்கடா, போங்கடா. அவன் யாருன்னு தெரியாதுங்க. அவன் மாமே நான் இல்லங்க. கடக்காரே, இந்த ரெண்டு துணியை தேய்ச்சு வைங்க, எங்க அப்பா டியூட்டிக்கு போறோம், டைம் ஆச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் உங்கள மாதிரி ஊத்து தாப்பா. மாமான்னு ஒரு வார்த்தையால பெரிய ஆக்சன் டிராமாவே நடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் ஏழு எட்டு போட்டு இப்படி அடிக்குது. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எங்கம்மா கல்மிட்ட? அதுவாப்பா, இன்னைக்கு அக்ஷய திதி, அதனால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போறப்பா. ஓகேம்மா, கோயிலுக்கு போ, ஆனா யானை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடாத, நெரிச்சிர போகுது. முதல்ல நம்ம இந்த ஏரியாவை மாத்தி ஆகணும். என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு காலையில டிஃபனுக்காக ஒரு 10 கிலோ பொங்கல் அரிசியா, 2 முட்டைக்கோசம் கேட்டேன். 4 கிலோ அரிசி தான் இருக்கு, 1 முட்டைக்கோஸ் தான் இருக்குன்னு சொல்றான். பரவாயில்லப்பா, விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பட்னியா இருங்க. என்னதான் இருந்தாலும் பாப்பா ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப். சாவடிடுறானப்பா. என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். சும்மாடா, ஹெட்லைட், டேஞ்சர் லைட், மிரர் எல்லாத்தையும் புதுசா மாத்திடலாம். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தணும். ஏய், இனிமேல் என்னால முடியாது சாமி. ஏய், உன்னால முடியும்டா, உன் பலம் உனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? ஏய், நீ ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன். அடங்கு கோக்கா, என்ன பத்தி நான் மாத்தறது? இழுச்சலாம் நானு. சிறுப்பால அடி மச்சான். வர 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 வரடா. ஏய் அக்கா வர. மாமா? மாமாவா? ஆமாடா, வைஃப்டா. வைஃபா? அட பாவி, தண்ணி டேங்க் லாரி என் தலையில ஏத்த பாக்குறியே. என் டைம் ஒன்றும் மோசமா இருக்கலாம், ஆனா என் டேஸ்ட் கேவலமானது கிடையாது தெரியுமா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, அவளை எப்படியே கரெக்ட் பண்ணாடு, அப்பதான் அவளோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். முடியாது. டேய் என்னடா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லடா, இது கூட எங்க செய்ய மாட்டியா? நீ செய்யவே செய்யலடா. எனக்கு இல்ல, சொல்லுதரா. வர 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 ப்ளீஸ்டா, சிரிடா. நல்ல ரொமான்டிக் மூட், ரொமான்டிக் மூட். சிரி, எது கை காட்டுன? அவன் காட்டல, உன்னை பார்த்தோன்ன தானா தூக்கிச்சு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு உனக்கு. எதனால? அது வந்து நீ வாய்மோடு, நீ சொல்ற. அது வந்து ஸ்ட்ராபெரி மாதிரியும் லிப்ஸ், ஆப்பிள் மாதிரியும் அழகான கண்ணும், மாதுளம்பழம் மாதிரியும் பல்லு.
நவாப்பழ மாதிரி உன் கண்ணு. மொத்தத்துல நீ ஒரு மூதேவி. இல்ல ஸ்ரீதேவி, எப்பவுமே இப்படிதான் காமெடியா பேசுவான், நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படின்னா எனக்காக எது வேணா செய்வானா? எனக்காக உயிரே குடுப்பான். நான் செத்துட்டா எனக்காக தாஜ்மஹால் கட்டுவானா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, உனக்கு தாஜ்மஹால் வரையா? ஸ்டூபிட். ஒண்ணு தேவி, தேவி தேவி, சாரி தேவி, அவன் காமெடியா பேசுவான் சொன்னல, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு, அவன் செய்வான். நம்ம லவ் என் டாடிக்கு தெரிஞ்சு போலீஸ் கிட்ட போனா நீ போலீஸ் கிட்ட சண்டை போடுவியா? கண்டிப்பா. போலீஸ் என்ன, ஆர்மி, நேவி, மிலிட்ரி, அல்கைதா, பின்லாடன், தாலிபான், ஏய் உனக்காக ஜாகிஜன் கிட்டே சண்டை போடுவான். இவன் பர்சனல் டே பார்த்தா அப்படி தெரியலையே. சாச்சே, ஆள் பார்க்க தான் ஒல்லியா இருப்பான், லவ் பண்ணி பார்க்க இல்லையா இருப்பான், ரொம்ப தைரியசாலி. சரி, உனக்காக என்ன பண்ணு சொல்லு, உமால அவன் எவ்வளவு லவ் வச்சிருக்கான் எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இது உனக்கே நியாயமாப்படுதா? பப்ளிக் பிளேஸ்ல ஒண்ணு கச்சாலே உட்கார வச்சு அடிப்பானுங்க, நீ நிக்க வச்சு போட மாட்ட, எங்க வச்சு அடிக்க போறாளோ தெரியலடா. ஏய் உனக்கு ஒண்ணு ஆகாதுடா, 10 நிமிஷம் நின்னா போதும், நான் இங்கே ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். ரவுண்ட்ஸா? டேய் நீ ஏன் போலீஸ்கார மாதிரி பேசுறடா? டேய் சூர்யா, டேய் ஆல் தி பெஸ்ட். டேய் டேய் சொன்னா கேளுடா. டேய் 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 நீலாம் ஃப்ரெண்டாடா, கோத்துட்டு போறடா பாவி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸுக்கு சவால். ஐயோ அம்மா, ஏமா, ஐயோ செத்தண்டா. என் காதலுக்கு போலீஸ் தடை போட்டால் தமிழகம் தரைமட்டமாகும், கூவத்தில் ரத்த ஆறு ஓடும், விமான போக்குவரத்து ஸ்தம்பிக்கும், போலீஸ் ஸ்டேஷன் தூள் தூளாகும். இப்படிக்கு ஜொல் கொய்தா அண்ட் அல் உப்புமா இயக்கம். கோப்பா சே எனக்கு விக்கிற செல்போன் வேணும். அருள்மிகு வேமுலியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு MCR காட்டன் வேஷ்டிகள் வழங்கும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி. இந்த போட்டியில் மாவீரன் முத்துக்கருப்பன் அவர்களை வென்றால் முதல் பரிசு வசந்தங்க வழங்கும் மிக்சி, இரண்டாம் பரிசு பூர்வியா வழங்கும் செக்சிச்சி, செக்சியான மொபைல் போன். வாங்க குத்துங்க, வெல்லுங்க. தோத்தாலும் பிரைஸு, ஜெயித்தாலும் பிரைஸு, வேடிக்கை பாக்குற உங்களுக்கு எல்லாம் ஒரு கிலோ ரைஸ். அந்த பொண்ணுமல இருக்க கோத்த அவன் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட போற, நல்லா அடி வாங்க. உன் கூட சேர்ந்ததுல இருந்து அதான் வாங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்டா, அவங்ககிட்ட எப்படி அடி வாங்கி தோத்துரு, அப்போதான் செகண்ட் ப்ரைஸ் செல்போன் கிடைக்கும். அவங்ககிட்ட மாட்டின சாவ, அவங்ககிட்ட மாட்டினா தானே அப்படி இப்படி ஆட்டம் காட்டு, அப்புறம் ஒரே அடியில் கீழே வந்துரு. வா வா, போ 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 போ, ஹலோ தள்ளு, போ 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 போ. ஏய் வா 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 வா, அத வந்துட்டே. ஏய் கிண போட்றவளே, ஆரம்பத்திலே சங்குதிரேடா. அம்மா நான் போன புராணோ என்னடா என்னடா வாந்தி வருது, டூப்ளிகேட் சர்க்கா வாங்கி கொடுத்தா வாயில இருந்து வாந்தி வராம வான்கூடி பிரியாணிடா வரும். பரவாயில்ல பரவாயில்லடா, இப்படியா போய் தோத்துட்டோம். டேய் 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 ஐயோ, முண்டோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் செல்போன், செகண்ட் பிரைஸ் தான் மிக்ஸி, அது 4000, இது 2000. பண்ணிக்க வேண்டும் மகா ஜனங்களே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் பூர்விகா வழங்கும் ஒரு செல்போன், செகண்ட் பிரைஸ் வசந்தன் வழங்கும் ஒரு மிக்ஸி. அப்பா கரெக்டா சொல்றப்பா. டேய் செல்போன் வாங்கணும், இனிமே அடி வாங்க கூடாது, அடி குடுக்கணும். எப்படி அவன் அடிச்சு வின் பண்ணிரா? என்னடா மாத்தி மாத்தி பேசுற, எனக்கு பாடம் கட்டுறது முடிவு பண்ணியா? என்ன உட்றானே, எப்படி ஓடி போறே? இல்லடா, இப்படியே போனா அடிப்பா, அதுக்கு இவனே பெட்டர். பேசாம சென்டர் பாயிண்ட் பார்த்து சி பச்சி நச்சி நச்சி குத்து, அவ்வளவுதான், போடா. ஆமா ஐயா ஐயா, எந்திரிச்சு வாடா. இப்படி Yeah.
சாரி தேவி, அவன் எவ்வளவு ட்ரை பண்ண முடியல, குத்து சண்டையில தான் தோத்துட்டான். ஆனா கத்தி சண்டையில கண்டிப்பா ஜெயிப்பான். தேவையில்ல, அவன் அடிக்கிறதோட அடி வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you Chino. டேய் Chino, congrats டா. என்ன அவனுக்கு என்னன்னு சொல்றது? சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம். நான் கோலி விளையாடும், அவனும் கோலி விளையாடுவான். நான் ஸ்கூல் கட்ட அடிச்சா அவனும் கட்ட அடிப்பான். நான் ஃபெயில் ஆயிட்டா அவனும் ஃபெயில் ஆயிடுவான் தெரியுமா? இப்ப நீ எனக்கு செட் ஆயிட்ட. அவனுக்கு தான் யாருமே செட் ஆகல. அவன் யாரும் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. யாரு? அதான் உன் பக்கத்து வீட்டு பொண்ணு. வாட்? அதான் பேக மாட்டிட்டு வெளியே சுத்துமே அந்த பொண்ணு. பிரீத்தியா? அவ பேர் என்ன? பிரீத்தியா? ஆமா. அவ என்ன பண்றா? அவ காலேஜ் எக்ஸாம் முடிச்சிட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல பார்ட் டைமா மேரி பிரவுன்ல வர்க் பண்றா. பிரீத்தியோட டைமிங்ஸ் என்ன? மார்னிங் 9:00 மேரி பிரவுன் போவா, ஈவினிங் 5:00 வீட்டுக்கு வந்துருவா. பிரீத்திக்கு என்ன பிடிக்கும்? கிட்கட் சாக்லேட் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? அவளுக்கு ஏ ரஹ்மான் மியூசிக் பிடிக்கும். டேய், உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அவ செல். டேங்க ஐயா, என்ன அடிச்சிங்களடா? உங்களை என்ன பண்ற பாருங்க. ஒரே வெளக்கன்ன ஒடி. எங்ககிட்ட அடி வாங்கிட்டு போன தேவி சத்யா கிட்ட நான் பிரீத்தியை ஃபாலோ பண்ற விஷயத்த சொல்லிட்டா. இது வரைக்கும் தெருநாயா இருந்த சத்யா இப்போ வெறிநாயா மாறிட்டான். அன்னையிலிருந்து பிரீத்தி எங்க போனாலும் பழைய ஹச்டாக் மாறி விடாம ஃபாலோ பண்றான். அதனால பிரீத்திய என்னால நெருங்க முடியல. அந்த நேரத்துல எனக்கு ஒரு நிம்மதி என்னன்னா, பிரீத்தி எப்படி என்ன பார்க்கலையோ அதே மாதிரி சத்யாவையும் பார்க்கல. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு போயிட்டே இருந்தா. இங்கே நில்லுங்கடா. ஓகே மாமே. இந்த ஸ்டீல் படி தாண்டி தானே வரணும் அவனுங்க. இவனுங்களை என்னடா பண்றது? உங்க அப்பா வண்டி எங்கடா இருக்கு? அது வாங்கினதுல இருந்து செல்ல தான் இது. உடனே வா. சொல்லி பார்த்துட்டேன் செல்வம், சில நேரம் சரிங்கிறா, சில நேரம் மாட்டேங்கிறா. பிரீத்தி ஓகேன்னு சொன்னா தானே நம்ம ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா கல்யாணம் பண்ணி வாழ போறது அவ தானே. அப்போ மகேஷ்ட போன தரேன், பிரீத்திய பேச சொல்லுங்க. சரிங்க செல்வம். பிரீத்தி. என்னப்பா? பிரீத்தி, அமெரிக்கால இருந்து உன் மகேஷ் பேசுறாமா, கொஞ்சம் பேச. ஹாய் மகேஷ். ஹாய் பிரீத்தி. யூஎஸ் எப்ப வரப்போற? நீ இந்தியாவுக்கு வந்தப்புறம். இந்தியால அப்படி என்ன இருக்கு? நிறைய பிரெயின் இருக்கு, அதனாலதான் உன்ன இங்க இருந்து அமெரிக்காக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அங்கதான் ஒண்ணும் இல்ல. ஏய் பிரீத்தி, என்ன இருக்குன்னு நீங்க வந்து பார்த்ததானே தெரியும். அப்படினா நீ இங்க வந்து கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல, நீ இப்படியே இருந்தீனா ஒரு நாள் உன்னை கிட்னாப் பண்ண போறேன். அமெரிக்கா சீன் எல்லாம் இங்க போடாத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மறுபடியும் கோயிலுக்கு என்னத்தையா வேடிக்கை பாக்குறீ? எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல. இதுல நீங்க வேறயா? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? போங்கயா, போயா சொல்றல. எப்படியும் வெளியே வந்தானே அவனும். போறாடா, காதலே கொளுத்திட்டான்டா அவன். டேய் டேய்.
ஹாய் வணக்கம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை கண்டுபிடிக்கலனா உனக்கு தான் நஷ்டம். நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா நாளைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டுவா, ஆர்வம் இல்லனா பிளாக் ட்ரெஸ் போட்டுவா. இப்படிக்கு இந்தியன் பிக்காலி மண்டையா, இந்த வாங்க. டியர் டைரி, சீக்ரெட்டா ஒரு லெட்டர் வந்திருக்கு. பிளாக் ட்ரெஸ் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு எழுதிருக்கு. நாளைக்கு நான் என்ன செய்யறது? அவனை மீட் பண்ணணுமா வேணாமா? பண்ணா என்ன ஆகும், பண்ணலனா என்ன ஆகும்? மச்சா, என்னையே குறி வச்சு அடிக்கிறாயடா. உங்களை யாரையுமே அடிக்க மாட்டேன்டா. டேய், அவனுங்க திரும்ப வந்தானுங்க, அவனை சங்குதான். வாயிலே வட சுட்டுனு, அவனுக்கு என் தள்ள வட சுட்டோம். சொல்ல சரியான அவனை தான் புரியல பாக்கலாம். இவங்கிட்ட மாட்டினா சிக்கெடுத்து சீவி முடிச்சிருவாங்களே. நமக்கு இதுதே சேஃப்டி. அப்பாட பொழைச்சுக்கிட்டோம். யாரியா நீங்க உள்ள உட்கார்ந்து என்னையா பண்றீ? நான் சோத்து கட்சி தலைவர், எங்க ஐயா பொருளாளர். அப்பாயின்மெண்ட் இல்லாத நாடு வீட்டுல வந்து ஏயா டிஸ்டர்ப் பண்றேன். வருது வருது. யோ, வாரது போறது எல்லாமே இதுக்குள்ளதானா? வண்டி வருது, சாம்பார் கோட்டை எடுத்து போடு. ஐயோப்பா, கண் எரியுதே. அட பாவியலா, சாம்பார் ஊட்டி சாப்பிட்றத பார்த்துருக்கேன். சாம்பாருக்குள்ள உட்காந்து சாப்பிட்றத இப்போத்தான்டா நான் பார்க்குறேன். இதுக்கு பேசாமல் அவங்கள்ட்டே சிக்கியிருக்கலாம் இருக்கே. லேசாக என்னை தாக்கியிருப்பாங்க. இந்த வாடை 10 வருஷமாக இருந்தாலும் போவாது இருக்கே. ஐயோ, மறுபடியும் வண்டியில் யாரும் அழுகிறாடா. அவ கண்டிப்பா நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் வருவா. காலையில யார் மூத்துல மூஞ்சி? எங்க அப்பா மூஞ்சில தான். அப்ப கண்டிப்பா பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் வருவா. டேய், முதல்ல இந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் நிறுத்திடா. நான் அவளை ஒயிட் ட்ரெஸ் போட்டு சொன்ன காரணமே மனசில் இருக்கிற சில கருப்பான விஷயங்கள்லாம் போக்குதான். நீ வேணா பாரு, அவள் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேட்சாக ஒரு ஒயிட் பொட்டு வச்சுக்கிட்டு, அதோடு அதுக்கு எடுப்பா ஒரு ஒயிட் ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு, ஒரு ஒயிட் பெல்ட் வச்ச செருப்பு போட்டுக்கிட்டு அவள் கண்டிப்பாக இறங்கி வராதா போற. அப்பார், தூக்கம் போயும் நினைவில் பைத்தியமானே. ஏதேதோ ஏதோ ஏதோ ஏதேதேதோ ஆனே நானே. என் கண்ணில் தூக்கம் போய் உன் நினைவில் பைத்தியமானே. இது என்ன வலையோ, என் உயிர் மாட்டுதே. இவள் என்ன அலையோ, என்னை என்னை இழுத்து செல்ல. ஓ மை லவ், ஓ மை லவ், my love, oh, oh.
பெண்களை கண்டாலும் நினைவில் பேசிடுவேனே. நீயே என் எதிரில் வந்தால் பேச்சை மறந்து போவேன். உன் அழகு பூத்தொட்டி போல, உன் உதடு தென் துளி போல, உன் வயசு மேக்னட் போல என்னை இழுத்து அணைக்குதே. கண்மூடி நானும் நின்றால் இமை மீறி வருகின்றாய், புதுவிதமாய் நோயாய் வந்து மனதில் காய்ச்சல் தருகின்றாய். போல தொடர்கின்றேனே, உன் வீட்டை தாண்டி போனால் கால்கள் தானாய் நிற்குமே. உன் பார்வை டார்ச் லைட் போல, உன் உருவம் சாக்லேட் போல, உன் மனசு சேட்டலைட் போல என்னை சுற்றி இருக்குதே. வெண்ணிலவே நேரில் வந்து கையருகில் நிற்கிறதே, அதிர்ஷ்டமே என்னை பார்த்து உன்னை எனக்கு தந்ததே. நான் நினைச்ச மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளை காலையில 10 மணிக்கு காஃபி எக்ஸ்பிரஸ்க்கு வந்துரு. இப்படிக்கு ஜென்டில்மேன். கொட்டாவி கொட்டாவி ஊட கொட்டு கொட்டுன்னு கொட்டு வர. அப்ப தூக்கம் வருதுப்பா. தூக்கம் வந்தா நிறுத்துடா. அதுக்கு பிரேக் இல்லப்பா. இதெல்லாம் நல்லா பேசு. ஆகஸ்ட் 14 1947 என்னாச்சு? பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆகஸ்ட் 15 என்னாச்சு? பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சு ஒரு நாள் ஆச்சு. சொல்லியா ஐயோ, நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, அப்பதான் அவன் இறங்கி வருவான். நான் இறங்க மாட்டேன்டி. அவன் சுண்ணாம்பு அடிக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் நிப்பேன். அது 20 வருஷம் கணக்கு. அது பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆயிடும். அதற்கு அவர் அப்படியே நிக்க சொல்லுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடி பீஸா தெரியுதா? மகனே, நானும் பாக்குறேன்டா எத்தனை நாளா நீ சுண்ணாம்பு அடிக்காம இருக்கிறான்னு. பாக்குறேடா பாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து படி. அப்பா ப்ளீஸ் பா, தூக்கு தூக்கு மாத்த பா. நான் நாளைக்கு வரேன். எப்படி வரதுன்னு போல. ஐயோ, சும்மா புலம்பலடா. என்னடா நீங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க? வள்ளி தாங்க முல்ல தெரியுமா? அவன் எங்க இருந்து அடிப்பானே தெரியலடா மச்சான். ப்ளீஸ் கொஞ்சம் மர்ச்சுங்கடா. அப்படி நான் ஒரு சீர் எடுக்குடு. என்னடா என்னடா எஸ் குடிரே காப்புல ஸ்டாலினா. போடா 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 போடா. What happened? Alla! Hey! Oh, okay, okay. See, run, 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 run. Thugala! 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 Thugala!
தனியா தான் வந்தீங்களா? ஆமா, எதுக்கு? அப்படா, அது வந்துங்க. அட பாவி, ஆக்சுவலா அந்த லெட்டர் எல்லாம் எழுதுனது நான் தான். சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான் அவனை இங்க உட்கார வச்சேன். சோ நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ வருவியோ இல்லையோ வச்சுன டென்ஷன். அப்ப நான் வரலனா லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா இந்தியன் அண்ட் ஜென்டில்மேன்? கண்டிப்பா. இதுல இருந்து நல்லா தெரியுது நீ எந்த வேலை வெட்டியும் இல்லாம சும்மா இருக்கேன்னு. உன் நியூசன்ஸ் தாங்கறத விட எழுதுன நான்சென்ஸ் யாருன்னு பாத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். மனுஷனா பிறந்தா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி அடுத்தவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாத. டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய நல்ல வழி இருக்கு. லைஃப்ங்கிறது அவ எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆண்டியன் முருகனுக்கு அவ்வையார் அறிவுரை சொன்ன மாதிரி இருந்துச்சு. வெக்கம், ஈனம், மானம், சூடு, சொர்ண, ரோஷம் உள்ளவனா இருந்தா அவ பேசின பேச்சுக்கு இங்கே தூக்கு மாட்டி செத்து போயிருப்பான். ஆனா என்ன, இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினது எங்க அப்பா தான். ஏன்னா இவ்வளவு விட என்ன படுக்கவளமா திட்டிருக்காரு. இந்த நேரத்துல நான் எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ்ப்பா. இதுக்கப்புறம் தான் என் லவ் மேல எனக்கு கான்ஃபிடண்டே அதிகமாச்சு. எவ்வளவுதான் திட்டினாலும் அடிச்சாலும் இவளையே லவ் பண்ணனு தோணுச்சு. என்னப்பா ஊருகா எடுக்கணுமா? நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன். நான் பிரீத்திய விடாம லைன் போட்டேன். அவ எத்தனை முறை என்ன நோஸ் கட் பண்ணாலும் என் ஃபேஸ் கட் டயர்டாகவே இல்ல. நாளுக்கு நாள் நான் பிரீத்திய டீப்பா ஃபாலோ பண்றேன். அவளுக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தினமும் கால் வலிக்கே நின்று கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் கால் வலியை பார்த்த கடவுள் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியே கொடுத்துட்டாரு. அதுவும் மூணாவது அட்டாக். மாமனாரு இது வாழனாரு கடுப்பு கலகம் வண்டி ஓட்டுறா காத கட்சி துப்பிடாம போல. போயிட்டாரு காலையில ரொம்ப அர்ஜென்டா சின்ன அடி கூட படக்கூடாது. சேஃப்டி காச்சுனா சான்ஸே இல்ல. நல்ல வேலை காயம் பின்னுக்கப்பட்டுச்சு. பின்னுக்கப்பட்டிருந்தா எதுக்குமே சான்ஸ் இல்ல. பின்னுக்கு எதுக்கு கேர்ஃபுல்லாவாடா? ஏ தள்ளியா, ஏ தள்ளியா, ஏ தள்ளி போ, ஏ தள்ளி தள்ளி போ. ஐயோ ஐயோ, அட பாவி. ஏ
என்ன பண்ணிட்டு காப்பாத்திருக்கீங்க. இந்த நன்றி கடனை எப்படி தீக்க போறேனே தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். என்னுடைய இந்த விடாத முயற்சிக்கு கடவுள் சாதாரண கிஃப்ட் கொடுக்கல. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரீயா டிக்கெட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல பிரீத்தியோட அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் ரீசார்ஜ் ஆயிட்டாரு. ஏ ஹாய். ஹாய், what a surprise. அப்பா இருக்காரா? ஏ இல்ல, நல்லா இருக்காரா கேட்டேன். He's fine, thanks once again. நீ என்னங்க? உனக்காக தான் வெயிட் பண்றேன். அந்த ஹாஸ்பிடல்ல உன் அண்டிகனை எப்படி தீக்க போறே அது இதுன்னு சொன்னியே, அதெல்லாம் ரியலா இல்ல ரியலா? இல்ல, seriously, what can I do for you? என்ன பண்ணனும் சொல்லு. நீ சரின்னு சொன்னா என் அண்டிகனை தீக்கிறதுக்கு நானே ஒரு நல்ல ஐடியா தரேன். கண்டிப்பா நோன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் முடியாதுன்னு சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லு. உங்க அப்பா மேல சத்தியமா? முதல்ல என்னன்னு சொல்லு. 1 minute. நீ என் கேர்ள்ஃப்ரெண்ட் ஆகணும். What? உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்க இல்லன்னு சொல்ல கூடாது. நான் முடியாதுன்னு சொல்லலையே. அப்ப ஓகேவா? ஓகேவா இல்லையாங்கறதுல அப்புறம். முதல்ல கேர்ள்ஃப்ரெண்ட்னா எப்படிப்பட்ட கேர்ள்ஃப்ரெண்ட்னு எனக்கு கிளாரிட்டி வேணும். கொஞ்ச நாள் சோஷியலா டைம் பாஸ் பண்ணி நீ ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் பைக்ல சுத்தி, அப்புறம் ஓ ஃபேஸ் எனக்கும் என் ஃபேஸ் உனக்கும் போர் அடிச்சு போச்சுன்னு அப்படியே கட் பண்ணிட்டு போற கேர்ள் ஃப்ரெண்டா, இல்ல ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சு நீதான் என் உலகம், நீ இல்லாம நான் இல்லைன்னு அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வளர கேர்ள் ஃப்ரெண்டா? சோ எந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாஸ்? கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். குழப்பிட்டாயா? தெளிவா குழப்பிட்டு போறா. ஆனா அப்ப கூட நான் இலட்சியத்தை கைவிடல. எவனாவது ஒரே பொண்ணோட பழகி அவளே கல்யாணம் பண்ணிப்பானா? இவ ஒருத்திதான் முடிவாயிட்டா அப்புறம் நம்மள நம்பி வர மத்த பொண்ணுங்களோட நிலைமை? அதுக்காக இருக்கிற இவளையும் விட முடியாது. இருக்கிறத வச்சு பறக்கிறத பிடிப்போம். பிரீத்தி, பிரீத்தி, கொஸ்டின் பேப்பர்ல வர ஆப்ஷன்ஸ் மாதிரி அது இதுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீ சொன்ன கேர்ள் ஃபிரெண்ட் சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்ன சாய்ஸ் தான் பெட்டர். அது எனக்காக இல்ல, உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, 10-15 நாள் கூட பழகி பாரு. நல்ல கேர்ள் ஃபிரெண்டா இருக்க ட்ரை பண்ணு. சப்போஸ் உனக்கு இந்த ஃபேஸ் போடிச்சு போச்சு, நான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாரு. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். I don't know what to say. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகேன்னு சொல்லுங்க. அப்பா மேல வேற சத்தியம் பண்ணிருக்க. முதல்ல இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் மேட்டர்ல தூக்கி போட்டுடு. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதெல்லாம் முடியாது. நீ கேர்ள் ஃபிரெண்டா இருப்பியா இல்லையா? எஸ் ஆர் நோ? சொல்றேன். ஆனா நீ சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸா? ரூல் நம்பர் 1. உன் கை மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கு. உன் கை ரேகை நல்லா இருக்கு. உன் கைய பிடிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கு. So can I hold your hand? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. So கைய பிடிக்கிறது நோ நோ. ரூல் நம்பர் 2. இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப அழகா இருக்க. நீ போட்டுக்கிற ட்ரெஸ் ஏன் நானா இருக்க கூடாது? உன் செயின் கியூட்டா இருக்கு, அதுவும் நானா இருக்க கூடாதா? என்னமோ தெரியல, உன கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி மோசமான திங்கிங்னால எனக்கு அலர்ஜி. So no, no. And rule number 3. ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் அவ சொன்ன ரூல்ஸ்லாம் அவளே பிரேக் பண்ணுவான்னு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. இந்தாங்க பேஸ்ட் பிரஷ். என்ன திடீர்னு டூர் கிளம்பிட்டீங்க? இன்ஸ்பெக்ஷன் டூர்னா திடீர் திடீர்னு தான் வரும்.
சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? சப்பாத்தி குருமா ரெண்டும் பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு. பாத்தியடியா, அவன் திபுற வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கு சொன்னா சுண்ணாம்ப டப்பா மேல கால் வச்சு நக்கலா உட்காந்துருக்கான். நான் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள வீடு ஃபுல்லா சுண்ணாம்படிச்சு வச்சிருக்கணும், இல்ல வீட்டு வைப்ப சொல்லவன. எப்பப்பா திரும்பி வருவ? இன்னொரு 10-15 நாள்ல திரும்பி வந்துருவோம்ப்பா. பரவாயில்லப்பா, பொறுமையா, ஒரு மாசம் கழிச்சு கூட வா. ஏன் 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 ஏண்டா படிக்காம ஊசு சுத்துக்கா? நான் வர்றதுக்குள்ள வாய்ப்பாடெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும், இல்லனா பிச்சு விடுவோம் பிச்சு. கண்ணாடி எங்க காணோ? சூர்யா, நீங்க வச்சிருந்த கண்ணாடியா பாத்தியாப்பா? இல்லையே. ஐயோ, எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க இருக்குங்க. என்னங்க குடே, எதையும் சரியா செய்யாத, மரம் மாதிரி மச 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 நில்லு. தத்தி முட்டோம், சீக்கிரம் போங்க. இவரால் எத்தாந்து என்னம்மா? நீ அவர் அதை மறந்துட்டாரு இதை மறந்துட்டான்னு அவருக்காக இப்படி ஓடி ஓடி வேலை செய்யற, நீ அவருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே, அவரை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாரா? போகும்போது போயிட்டு கூட சொல்லாம போறாரு. அவர் எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நான் அதை செய்யலடா. இது என் கடமை. உங்க அப்பாக்கு அது வேணும் இது வேணும் நான் பார்த்து பார்த்து செய்யற பாரு, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அது இப்ப உனக்கு புரியாது, நாளைக்கு உனக்கு கல்யாணம் உன் பொண்டாட்டி உனக்காக செய்வா பாரு, அப்ப உனக்கு புரியும். ஒருவேளை உங்க அப்பா மாதிரி நீ இருந்துட்டா இது உனக்கு என்னைக்குமே புரியாது. ஹலோ. ஹாய், நான் சூர்யா பேசுறேன். ஹாய், சொல்லு. இன்னைக்கு எங்க மீட் பண்ணலாம்? எங்க வீட்லயே மீட் பண்ணலாம். உங்க வீட்லயா? உங்க அப்பா இருப்பார்ல, வெளிய எங்கயாவது மீட் பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் இங்க வா. நான் வெளிய யார் கூட போறேன் எங்க போறேன்னு எங்க அப்பாக்கு தெரியணும். அப்ப எனக்கு என்ன, வரேன், பாய். அவங்க கூட எல்லாம் எதுக்குமா ஃப்ரெண்ட்ஷிப்? இட்ஸ் ஓகே பா, ரிலாக்ஸ், நான் உங்க பொண்ணு பா, தைரியமா இருங்க. என்னமோம்மா. என்னடா நடக்குது? என்ன தேவி, எலச்சி போயிட்ட? சாரி, இப்ப எங்க போறா தெரியுமா? பிரீத்தி வீட்டுக்கு. எதுக்கு தெரியுமா? அவளே வர சொன்னா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். முதல்ல உன் சைஸ்க்கு ஜீன்ஸ் கிடைக்கதான் பாரு, இல்ல சான்ஸ் வேறயா? இது கூட எடுத்தானே தச்ச ஏச்சி ஓத்து நல்லு. ஹாய் ஹாய், உள்ள வா. அப்பா சூர்யா. ஹலோ அங்கிள். நீ அப்பா கிட்ட பேசிட்டே இரு, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன அங்கிள் தெரியாத மாதிரி பாக்குறீங்க? அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கடல மாதிரி காப்பாத்தினானே அந்த சூப்பர்மேன் சூர்யா, நான் தான். எனக்கு ஹார்ட் அட்டாக் வர காரணமே நீ தானடா, நீ எதுக்குடா இங்க வந்த? எல்லாம் உங்க பொண்ணை பிக்கப் பண்ணதான், அவ வர சொன்னா வந்தேன். அவ வர சொன்னா நீ வந்துடுவியா? உன்னை பார்த்தாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பிரீத்தி கூடவே இருந்து அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். போலாமா சூர்யா? அப்பா நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். சரிம்மா. ஓகே. பிரீத்தி, அங்கிள் வரல, வேணா வாங்க அங்கிள், நான் நல்லா ட்ரிபிள்ஸ் அடிப்பேன். ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓகே பாய் பா. டேக் கேர். என்னடா நான் லூசா, நான் பாட்டுக்கு பேசினே இருக்கிறேன், காதுல ஈயம் ஊத்துன மாதிரி போயினே இருக்கிறான். கண் எதிரில் ஒரு பையன் அவன் பொண்ணை தள்ளின்னு போறான், இவன் பாட்டுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு போறான். போட பாரு, ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், பேசாம ரிட்டையர்ட் அப்பேன்னு போட்டு இருக்கலாம். வந்துட்டேன் பாப்பா. விடுச்சு தப்பு, மழை வெஞ்ச மண்ணையும் லவ் பண்ற பொண்ணையும் நம்பவே கூடாது, ரெண்டு எப்ப வேணாலும் வலிக்கி விடும்.
நீ விவரமாத்தான் பேசுற. இந்த நக்கலைன்னு அவங்கள்ட்ட பேசு. சோத்த ஏன்றதுன்னு விட்டு வாழ அவங்கள்ட்ட ஆட்டியா? என் காதல் புனிதமானதுரா, எத்தனை பேர் வந்தாலும் நான் தான்டா ஜெயிப்பேன். ஏய், இப்படி உட்கார்ந்தா உன் ஆண்டினும் என் அங்கிளும் சொல்லுவாங்க. பேசாம ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ இப்ப ஓகே எங்க போறோம்? சொல்றேன் வா. பொண்ணு கொண்டு வந்து வித்தை காமிக்கிறான வடிவுல. என்ன சும்மா இங்க வா, என்ன வா, சீக்கிரம் வா. வாட் இஸ் திஸ்? இங்கே நிக்கிற ஒண்ணு இல்ல, நான் உன் பேரை மட்டும் கேக்குறேன். அப்ப உன் பேர் சொன்னா போதும். என் பேர் உனக்கு தெரியாதா? ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஜஸ்ட் நான் கேக்கும் உன் பேரை மட்டும் சொல்லு, அது போதும் எனக்கு. லூசா நீ. சொல்லு. கண்ணா அங்கே பார், கையெழுத்து தோல் மேல போடு சீக்கிரம். இவனை பார்த்தா ரொம்ப இம்மெச்சூர்ட் ஃபெலோவா இருக்கான். இம்மெச்சூர் அண்ட் கியூட், கியூட் அண்ட் சில்லி, சில்லி அண்ட் ஹார்ம்லெஸ். ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை கையில் கிடைச்ச பொம்மை மாதிரி ஊரெல்லாம் ஷோ காட்டுறான். அப்பா பிரேக்ஃபாஸ்ட். ஓ பை பை. ஹாய். என்னது கையில பிரேக்ஃபாஸ்ட்? உனக்கு மட்டும் தானா? இல்ல உனக்கும் சேர்த்து தான். அதிவேகமா செயல்படும் போது பொண்ணு வழுக்கி வீந்துட்டான்னு வச்சுக்கோங்க. வழுக்கி வீந்துட்டான்னா நீங்க ஏன் கோவப்படுறேன்? ஐ மீன் விழுந்து பிறண்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இப்ப நோக்கு புரியுதோன்னு? இப்ப புரியாதுற அவனுக்கு படுவேப்ப ரவமானம். அப்போ அவரும் கோமணம். எனக்கு பிடித்த தோழியே போ. போதும் கோபத்தோடு சொக்கடிச்சு சேர்ந்து சிரிப்போம். Hi. யாரு அவன்? யாரோ பாய் ஃப்ரெண்டா? He's cute, smart-ஆ தான் இருக்கான். மிச்ச காசுல குச்சி ஐஸ் வாங்கலாம். அன்றி
தங்கச்சி இங்கே தான் இருக்கா, கை பிடிச்சிக்கோ. என்னம்மா? இதோ தங்கச்சி, பத்திரம் பார்த்து போங்க. மெதுவா ஓரமா போங்க. டியர் டைரி, இவனுக்கு பிரெயின் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா நல்ல மனசு இருக்கு. எங்க அப்பாவோட இருக்கும்போது எவ்வளவு சேஃபா இருக்குமோ, இவனோட இருக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. பரவாயில்ல, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணலாம். காதலுங்கிறது காக்காப்பி மாதிரி, அதை தொட்டு பாக்குறதும் தொடச்சிட்டு போறதா அவன் கையில இருக்கு. ஏண்டா மூஞ்சி பஞ்சர் ஆனதுக்கு அப்புறமாடா பஞ்சு டைலாக் பேசுவேன். நீங்க பார்க்கும் போதே உங்க பொண்ணு பைக்ல இந்த பக்கம் ஒரு காலு அந்த பக்கம் ஒரு காலு போட்டுட்டு அந்த பையனோட ஈசிட்டு போறாள். இது வெறும் பாசிட்டிவ் இல்ல ஓய், டபுள் பாசிட்டிவ். போயிட்டு இருப்பானே இவன் வாழ்க்கையில எங்கேருந்து பாசிட்டிவ் நடக்க போகுது? எல்லாமே நெகட்டிவ் தான். நான் தான் எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு பார்க்கணும் போலகுது. இங்க எதுக்கு நிறுத்துற? ஏய் கண்ணல தூசியா, ஒரே தூசி. ஐயோ ஒளிக்கு பாருங்க. சன் கிளாஸ் வெச்சுக்க மாட்டியா? கட். ஏய் ஏய் ஜஸ்ட் மூவ், ஜஸ்ட் வண்டில ஏறு, சீக்கிரம் ஏறு, ஏறு ஏறு. எப்படி போடா? ஏய் சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறு, ஏறு சீக்கிரம் உட்கார். ஐயோ ஃபாலோ பண்ணி இது. ஏய் ஓடுடா, ஏய் ஓடுடா, போடாடா, போடாடா, ஓடுடா, புடி உள்ள இப்ப பைக்ல தாரா. போடா தம்மா, புச்சி கிச்சிங்க போடா. என்னது? சூப்பர், தேங்க்ஸ். யூ வெல்கம். நான் வரல, அப்பாவோட ஹாஸ்பிடலுக்கு போனும். பக்கத்துல இருக்க 5 மினிட்ஸ்ல போய் வந்துடலாம் ப்ளீஸ். சாரி, ஐ கான்ட் கம். ஏய் 5 நிமிஷம் ஐயா, பக்கத்துல போய் வந்துடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னல அப்பா வராரு. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ப்ரீதி, இப்ப நீ வரல இந்த கத்தியால குத்தி செத்துறேன். ஏய் போ, நில்லு ப்ரீதி. சூர்யா, ஓ மை காட். மேகி, டொமேட்டோ, கெட்சப், நைஸ் அண்ட் டேஸ்டி. இடியட், உனக்கு மூளையே இல்லையா? ஏய் ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நல்லா டேஸ்டா இருக்கு, நீ சாப்பிறியா? ஏய் ப்ரீதி ப்ளீஸ், ஐயோ மூடுயா, உங்க அப்பா வர பாக்குறாரு ப்ளீஸ். எல்லாம் நீ பாப்பா, நல்லா இருக்குல? வாங்க போறியா? சான்ஸே இல்ல, வா. என்னாச்சு தெரியுமா? நான் போட்ட ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல நானே பிரேக் பண்ணிட்டேன். அவன் என் கையை தொட்டதும் ஏதோ ஒரு புது ஃபீலிங். இன்னும் கொஞ்ச நேரம் டைட்டா அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கணும் போல தோணுச்சு. டீச்சர் நடுவில் பொய்கள் சொல்லுவாய், பொழுது முழுவதும் ரசித்த உணவை மறக்கிறேன். ரொம்ப நெருக்கமாய் பைக்கில் சுத்தலாம், இன்ப உணர்விலே புது உலகை தேடலாம். ஹலோ, என்னடி அவன் சுண்ணா படிச்சானா? அது வந்துங்க, அவன் டெய்லி அடிக்கலாம் தான் நினைக்கிறான். அது வந்து انا போன் வெடி. மூவி வாஸ் குட் இல்ல? ஹே, ஹாய் ஹாய் ஹாய். ஸ்டாப் இட், இடியட். ஓ மை காட், சிரிக்காத. गर्ल्स இம்ப்ரஸ் பண்ணனும்னா ஸ்டைல் வேணும். ஸ்டைலா? எப்படி? எங்க கூட வா. புடி. How was it? Good. Hey, wait, wait, wait. Now it's good. Eat it. No, no. Marpio, go. இது எப்படி இருக்கு? Hey. Just a minute. சும்மா இரு. Okay, வா.
Thank you. I don't mind a date with him. I'm going to look up. Oh my God. I really miss him. டைரி, அடுத்த ரோலியோ பிரேக் பண்ணிட்டேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. பைக்ல அவனை கட்டி பிடிச்சப்போ உனக்கு கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு ஃபீலிங். அவன் கூட ரொம்ப நெருக்கமா பழகுறேன், பயமா இருக்கு. கடைசி ரோலியோ பிரேக் பண்ணிடுறோம்னு பயமா இருக்கு. பாருங்கடி, எல்லாரும் நல்லா பாருங்க. உங்க பின்னாடி சுத்தும் போது என்ன எப்படி எல்லாம் அலைய விட்டீங்க. போடா நீங்க பொறுக்கினீங்க. ஏ புறம்போக்குன்னு கூட சொன்னீங்க. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்த உடனே நெருங்கி வரீங்க. சீக்கிரம் நான் யாருன்னு காட்டுறேன். இப்போ என் லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறி போச்சு. என் பக்கத்துல பொண்ணுங்க நின்னாலே போதுன்னு நினைச்சேன். இப்ப அவங்க எல்லாம் மடியிலேயே வந்து விழுறாங்க. அப்போ என் செல்போன் இருந்துச்சு, பேசதான் ஆளே இல்லை. இப்ப என் போன் புக்கே ஃபுல் ஆயிடுச்சு பொண்ணுங்களால. பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தானா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. கடைசி ரூலியோ பிரேக் பண்ணிட்டேன், அவனை கிஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஃப்ரெஞ்ச் கிஸ். அவ்வளோ தைரியம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கன்ஃபார்மா நான் லவ்ல விழுந்துட்டேன். பெண்ணாழகை வென்றால் என் கொழு சின்னொலியில்
என்ன ஏய் ப்ளீஸ் யா ப்ளீஸ் யா உனால் முடியா ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ண இல்லைன்னு சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அவள் பார்க்குறா இங்கே நிற்காத கிளம்பு அப்புறம் கால் பண்ணுறேன் பாய் ஹே சாரி சாரி ஹே ஹூஸ் தட் நதிங் ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட் சம்திங் ராங் வேறா சாப்பிட்றியா ஒன் மோர் ஒன்று போதுமா சாப்பிட்டு சொல்கிறேனே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா கேக்குறேன் டிஸ்கோக்கு வரியா இல்லையா நான் வர முடியாது வர வைக்கிறேன் ஹலோ ஹலோ பிரீதி எங்க இருக்க நீ அர்ஜென்ட் நம்ம ஸ்பாட்டுக்கு வாயே ஏ மறுபடியும் பர்சன் மறந்துட்டு டேட்டிங் போயிட்டியா இல்ல இல்ல இது வேற ப்ராப்ளம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே வர இவ்ளோ கெஞ்சி வர மாட்டல ஜஸ்ட் கோ டு ஹெல் வெச்சிக்கறேன் ஹாய் ஹாய் ஏ பிரீதி என் கூட ஏதா கொஞ்சம் க்ளோஸா பேச உன்னதான் என் கூட கொஞ்சம் க்ளோஸா பேச பேச பாக்குறா ப்ளீஸ் கொஞ்சம் நெருக்கமா பேசு ஏதா பேசு ஸ்டைலா பேசு க்ளோஸா பேசு இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க ஓ ரியலி உனக்கு டீ-ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஓ தேங்க் யூ தேங்க் யூ இது என் ஃபேவரட் கலர் அப்படியா ரெண்டு நாளா நீ ஃபோன் பண்ணலன நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா நிஜமாவா சூப்பர் பேசு பேசு இது உன் ஃபேவரட் என்னது ஓ சாக்லேட் கேக் வாவ் ரொம்ப Hey, hi. Hi, da. Hi, enjoying, ah? Thanks, da. Hey, hi. How are you doing? It's been long. What's happening? Ayyo. Hey, girls, nalla enjoy pannunga. Evlo vena saapidunga. No limit. Sutti girls irukanga, reel sutthadaya. Engalukalla limit e illa. Inga evlo saaptalum free dhaan theriyuma? I don't believe this. Naan namba maaten. Hey, nee Trisha maari irukka. Really? Thank you. Idha mattu nambu. Unma sonna mattu nambada. But I don't believe you. You won't believe me? No. No. Neena namba maatala? No. Wait, I will show you. No, no. It's true. Trust me. This never happen here. Come on, don't bluff. I'm not bluffing. You guys will really get surprised seeing this. Trust me. You want to bet on this? This cannot happen, you know. Of course it will happen. It's true, believe me. Hey, hi. இங்க நான் சொல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் டேபிளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும்ல, am I right? Yes, sir. ப்ரூஃப் பண்ணி காட்டுப்பா. ஏய், எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு? சாக்லேட் கேக் வித் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சாஸ். See, I told you guys. நான் சொன்னல்ல. அப்புறம் வேற என்ன எனக்கு பிடிக்கும் சொல்லு? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். See, I told you guys. Hey, இப்ப நம்புறீங்களா? இப்ப நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வா. Make it 4 and be quick. சீக்கிரம். You see, நாங்க வரதே எல்லாம் பெருமையா இருக்காங்க. நான் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? பிரீதி. ஏய், பழகடி. பழகத எது கலரே? கண்ணு தொடச்சுக்கோ. நீ லவ் பண்றத அவங்க கிட்ட சொன்னியா? இல்ல. இந்த பாய்ஸ் எல்லாம் பெரிய டியூப் லைட்ங்க. இவங்களுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த மாதிரி ஸ்ட்ரைட்டா சொன்னலே புரியாது. நீ லவ் மனசுக்குள்ள வச்சிருந்தா அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் 10-15 கேர்ள்ஸோட சுத்துறவன். அந்த பொண்ணுங்க மாதிரி தானே உன்னையும் நினைப்பான். நீ முதல்ல அவன்கிட்ட உன் லவ் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எனக்கா வெயிட் பண்றீங்களா? இல்லை, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். குட் ஜோக். பட் ஐ அம் சீரியஸ். வாட்ஸ் யுவர் நேம்? ஜூலி. ஜூலி, ஜாலியா வெளியே போலாமா? ஓகே. ஓகே, ப்ளீஸ் கம். நீ அடிக்கடி எங்க போவ? ஈஸியா? Excuse me? Yes. Hey, mobile or problem? Yene. Illa, un number illa. Excuse me? Yes. Unga appa enna terrorist ah? What nonsense. Illa, na ivlo alagana bomba vechi yen engala kolraaru? You wanna ride? Yeah. Please come. Okay. Oh god.
பை. How about this weekend? Okay, sure, why not? Hey, 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 Nitra! Talra! Hmm. நடா மச்சா, அவளை விட்டு டெய்லி வேற ஒரு ஃபிகரோட சுத்தினுங்கடா. சுத்தட்டுண்டா, எத்தனை நாள் தான் சுத்துறான் பார்க்கலாம். ராஸ்கல். நிறுத்துங்க. வாங்க. இந்த வீட்டுல என்ன தவறவர் யாருக்கும் அறிவில்லையா? இதனோட விலை என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களை உங்களை எல்லாம் நான் என்ன என்ன பண்றதுன்னு தெரியல தெரியல. வாங்க. ஏன் போ இப்பவே வந்த? நைட் தான வரேன் சொன்னேன். டேய், நான் ஒருத்தம் வரலனா வீட்ல எல்லாரும் சந்தோஷம் இல்ல? என்னங்க நம்ம வீட்ல ஒன்னு புதுசா இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். புதுசா தெரியலடி, சுண்ணாம்பு வாங்கிய வீடு பழசா தான் தெரியுது. இல்லங்க, ஒரு சேஞ்ச் தெரியும் பாருங்க. சேஞ்ச்? அட அட அட, பாவீங்களா? ஸ்கூட்டர் வித்துட்டீங்களா? அது இல்லங்க, வேற வேற என்ன கட்டன் சமாத்திட்டியா? இல்லங்க. டைனிங் டேபிள் மேல இருக்கிற மேட்ட மாத்திட்டியா? அதுவும் இல்லங்க. என்ன எழவுன்னு சொல்லி சொல்ல. அப்ப அம்மா புதுசா கண்ணாடி போட்டுருக்காங்கப்பா. ஆமா, கண்ணாடி எதுக்கு? ஃபேஷனா? டெய்லி தலைவலின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனா அவர் என்ன கண்ணாடி போட்டுக்க சொன்னாருங்க. சூஷ்மா, இவன் ஏன் என்ன சுண்ணாம்பு அடிக்காம இருக்கான்? தலையோ சொல்லு. ஹலோ, கண்ணு பத்தி மேல வந்திருக்கான். அடிவில் இல்ல உனக்கு. ஏய், என்னடி சொன்ன உனக்கு? சுண்ணாம்பு அடிக்கலாம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அது இல்லங்க. என்ன இல்ல? எதுவுமே இல்ல. என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. இந்த வீட்டுக்கு வர்றத விட வராமலே இருக்கலாம். சனி சனி, எதுவுமே சனி. ஹலோ ஹலோ, யாரு? நான் பிரீத்தி பேசுறேன். ஓ, நீயா? என்ன போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லையா, கொஞ்சம் பிஸி. மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா? அதான் பிஸின்னு சொன்னல்ல. ஓகே, இன்னைக்கு பிஸியா இல்லனா ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓகே. ஓ நோ நோ நோ, இன்னைக்கு எனக்கு முக்கியமான டேட் இருக்கு, என்னால வர முடியாது. அப்ப நாளைக்கு? நாளைக்கா? ஹவ் கேன் யா, நாளைக்கு என் பர்த்டே ஆச்சு. பர்த்டே? ஆமா, ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வரதா இருந்தா நீயும் வா. ஓகே, கண்டிப்பா வரேன். வேற என்ன அப்புறம்? அப்புறம் ஒண்ணும் இல்ல, பாய். பர்த்டே, ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹாய். ஏய் சூர்யா, என்ஜாய் டா. ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஹேவ் ஃபன். ஹாய். ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. ஹலோ பாஸ். ஹேப்பி பர்த்டே. ஹாய். ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே மச்சி. ஹேய், தேங்க்ஸ். ஹாய். ஹேய், தேங்க்ஸ். ஹேப்பி பர்த்டே டா. தேங்க் யூ. ஹாய். தேங்க்ஸ் டியர். உன்ன பார்த்தா பொறாமையா இருக்கு பாஸ். ஏய், இவ்ளோ சீக்கிரம் எல்லா பொண்ணுங்களையும் மடக்கி போட்ட? அதெல்லாம் தானா வரும் பாஸ். அழகா இருந்தாலே பிரச்சனை தான். ஏய் பாய்ஸ், என்ஜாய் 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 என்ஜாய். அந்த பிரீத்தியை கழட்டி விட்டியா? எந்த பிரீத்தி? அதான் பாஸ், அந்த காஃபி ஷாப் பிரீத்தி. ஓ பிரீத்தி பிரீத்தி, இப்போ எனக்கு அவளுக்கும் பெரிய லிங்க் இல்லை பாஸ். ஏன் கேட்குற? இல்லை, நீ விட்டா நான் ட்ரை பண்ணலாம் தான். இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு ஃப்ரீயாக தான் இருக்கா? ட்ரை பண்ணி செட் ஆகிடும். அப்போ நீ மேட்டர் முடிச்சிட்டல்ல? எந்த மேட்டர்? என்ன பாஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற? அதான் பாஸ், டிஃபன் காஃபி நான் வேற. நீ ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டுருப்ப. சத்யா, யார் யார் கூட வேணா சுத்தலாம், லவ் பண்ணலாம், இது வேணா பண்ணலாம், ஆனா வெளியே சொல்லக்கூடாது. நாளைக்கு நீ ஏதா பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன். அப்போ கன்ஃபார்மா முடிச்சிருப்ப. ஐயோ, சரி நீ எப்படி வேணா வச்சுக்கோ. 30-31 நாள்ல உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி என் வாழ்க்கைய உனக்கு கொடுக்கலாம் நினைச்சேன். ஒரே வார்த்தையில என்ன வித்துட்டியடா. ஹாப்பி பர்த்டே. உப்பு கம்மியா இருக்குமா? எடுக்கலான்னு போறேன். கொஞ்சம் கம்மியானா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டீங்களா? அது வந்து அப்ப சாப்பிடாதீங்க.
வாவ் நல்லா இருக்கே. ரொம்ப எண்ணாத, அப்புறம் கம்பி எண்ணுவ. டேய் டேய் மச்சான் மச்சான், விட்டு, செல்லுல ஒரிஜினல் கிசிங் சீனே இருக்கு. என் செல்லுக்கு அஞ்சு வை, ப்ளூடூத் ஆன் பண்ணு. ஓகேடா. என் செல்போன்ல இருந்த பிரீத்திய கிஸ் பண்ண வீடியோ மழை பெஞ்சா வர வைரஸ் ஃபீவர் மாதிரி செல் டு செல் எல்லாத்துலயும் பரவிடுச்சு. எதுக்கு பஸ் ஆட்டோன்னு கஷ்டப்படுற? என் கூட வா, நான் பைக்ல லிஃப்ட் தரேன். சும்மா இல்ல, ஒரே ஒரு லிஃப்ட் லிஃப்ட் கிஸ் கொடுத்தா போதும். நான் தெரியாதவன் எல்லாம் வந்து கிஸ் கேக்குறவன் பாக்குறியா? பாடியில ஹார்மோன், பாக்கெட்ல செல்போன் இருக்கிறவன் எல்லாருக்கும் உன்ன தெரியும். நான் புரியலையா? நீ நச்ச பட்ட நீய பாக்கல. நான் எப்படி இந்த பா மூணு வருஷமா நான் முன்னாலே பின்னாலே நாய் மாதிரி அழிஞ்சேன். உன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல, ஆனா அவன் உன் கூட சேர்ந்து வீடியோ எடுத்து வித்துட்டான். இந்த முத்த காட்சி டிஃபன் சாப்பிடும் போது எடுத்ததா இல்ல சாப்பாடு சாப்பிடும் போது எடுத்ததா? எப்ப எடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு செகண்ட் ஹேண்ட் ரொம்ப பிடிக்கும், அதான் யூஸ் பண்ண அருமையா இருக்கும். பாரு, ஒரு மேட்டர் தெரியுமா, நானே செகண்ட் ஹேண்ட் தான். வரியா? நன்னா பாருங்க, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போய் ஓவர் நைட் உங்க பொண்ணு பாப்புலர் ஆயிட்டா, அவ அவ பப்ளிசிட்டிக்கு நாயா பேயா அலையறா. அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு கிசிங் சீன்னால செல்போன் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போதாம. இது வரைக்கும் வந்த சாமியார் நடிகை வீடியோக்களை விடவும் உங்க பொண்ணு வீடியோ தான் ரொம்ப ஃபேமஸாம பிரமாதம். ஓய், இனி காது குத்துறதுல இருந்து கடை திறந்து வைக்கிற வரைக்கும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட். என்ன பாருங்க, பக்கத்து ஆத்து பாம மாமி கூட நான் யாருன்னு தெரியாது. போட்டோ விடுங்க. நீங்க வருத்தப்படாதில், இதுலயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு. நாளைக்கு நடக்க கூடாத விஷயம் எதுனா நடந்துச்சுனாக்கா இப்போ நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த பையன் சட்டையை பிடிச்சி நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கலாமோ இல்லையோ அதெல்லாம் அப்புறமா நடக்கட்டும். ஓய், முதல்ல உங்க போனை கொடுங்க, அந்த வீடியோ ஏத்தி தரேன். அட கொடுங்க சார், கொடுங்க. ஓய் கொடுங்க ஐயா, ஒரு நிமிஷம் குடுங்க சார். அட என்ன சார் யோசிக்கிறீங்க, குடுங்க சார். சார் வேணா சார், விட்டுருங்க சார், போதும். சாரிப்பா, வெத்தவங்க பொண்ணுங்கட அதை செய்யாத இதை செய்யாத அங்க போகாத இங்க போகாதன்னு ரொம்ப கண்டிச்சு வளர்ப்பாங்க. ஆனா நான் மட்டும் என் பொண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சேன். உன்னை அப்படித்தான் வளர்த்தேன். தப்பு பண்ணிட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். பொண்ணை பொண்ணாத்தான் வளர்க்கணும், ஃப்ரெண்டு மாதிரி இல்லைம்மா. Hey Vidya, hey Vidya, come on, let's go. Just shut up and get lost, idiot. What happened? What happened? What happened Vidya? Deepa, Deepa, I'm telling you. Deepa, just leave me. Please Deepa. Shit. Hey girls, long time no see. Give me a kiss. எதுக்கு அதே வீடியோ எடுத்து ஊர்ல காட்ட போறியா? பட் சாரா. டேய், ஏன்டா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணலடா, தொலைஞ்சு போச்சு. நீ எப்படி தான் கிஸ் பண்ண வீடியோ கிளிப் ஊரெல்லாம் பரவி போச்சு. What? இன்னைக்கு எல்லாரோட செல் அதான்டா இருக்கு. ஷிட், அதான் எல்லா புடுங்கன அடிச்சு போறாங்க. எல்லா புடுங்கள அடிச்சு போறாங்க. ஆனா பிரீத்தி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? உனால காபி ஷாப் வேலையும் போயிருச்சு, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவ வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது, எல்லாம் உன்னால தான்டா. டேய், நான் இந்த தப்பு பண்ணடா, அவதான் நான் கிஸ் பண்ண, அதுக்கு நான் பொறுப்புல போடா. ஆண்டி, அம்மா எங்க? நர்ஸ், அம்மாக்கு என்னாச்சு? டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூர்யா, அம்மாக்கு என்னாச்சுடா?
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. பிரெயின் டியூமர் அட்வான்ஸ் ஸ்டேஜா. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 10 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை பேசுறேன். வாயில நல்ல வார்த்தை வராதயா? அழாதீங்கப்பா, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் அப்பாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவரை கோவப்பட வைக்காம பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம மூணு பேரும் அவர் மேல பாசம் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஆனா அப்பா நம்ம மேல உயிரிய வச்சிருக்காரு. அதனாலதான் என்கிட்ட எவ்வளவு பேசாம இருந்தாரா? அவர் உன்கிட்ட பேசலனாலும் உன்னை பத்தி பேசாத நாளே இல்லப்பா. என்ன பத்திமா? உன்னை பத்தியும் தாண்டா. அப்பா வந்த பழைய ஸ்கூட்டர் மாத்த சொல்லி எத்தனை தடவை சொன்னு தெரியுமா? புது ஸ்கூட்டர் வாங்கினா 50,000 செலவாகும், அந்த காசு இருந்தா உன் படிப்பு செலவுக்கு ஆகும்னு சொல்வாரு. நான் எவ்வளவு சண்டை போட்டோம் அந்த ஸ்கூட்டரை அவரு மாத்தவே இல்லடா. அவருக்காக எதையும் செஞ்சுக்க மாட்டாரு. அவரோட வாழ்க்கை செலவு தாண்டா நம்மளோட வழி செலவு. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு இத்தனை வருஷம் உன்கிட்ட பேசாம இருந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. I'm sorry. Sorry-டா. நல்ல அப்பாவா மட்டும் இல்ல, ஒரு நல்ல புருஷனா கூட நடந்துக்க முடியல. தலைவலி தலைவலின்னு அடிக்கடி சொல்லுவா. பொண்டாட்டிய டாக்டர் கிட்ட கூட கூட்டு போவாத பாவிடா நானு. பாவி அவ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? சூர்யா என்ன பெத்த அம்மா விட என்ன நல்லா பாத்துக்கிட்டு இருக்கடா. ஆனா நான் என்ன செஞ்சேன்? அவ எனக்காக தமிழ் கத்துக்கிட்டா தெரியுமா? ஆனா நான் அவளுக்காக ஒரு வார்த்தை, ஒரு ஹிந்தி வார்த்தை கூட கத்துக்கல. சூர்யா ஒரு ஹிந்தி வார்த்தை கூட கத்துக்கல. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேண்டா? எப்படி வாழ்வேன்? சூர்யா நம்ம நிலைமை என்ன ஆகுண்டா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. என்னோட லவ் கல்யாணத்தோடவே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா உங்க அம்மாவோட லவ் இந்த நிமிஷம் இருக்க இருக்கு. என்ன மாதிரி முட்டாளங்க! யாருமே இருக்க கூடாதுரா, யாருமே இருக்க கூடாது. இந்த செகண்ட்ல தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம மேல அன்பு காட்டுறவங்கள அலட்சியப்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அவங்க ரெண்டு பேர் என்னமோ வேற வேறையா இருந்தாலும் அதை ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் தான் நிரந்தரமானதுன்னு. லைஃபே மிஸ் பண்ணிட்டேன்னு வேதனைப்படுற எங்க அப்பா பார்க்கும் போது நான் லைஃப்ல எதை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு. இது எல்லாத்தையும் புரிய வைக்க தான் கடவுள் இவங்களை எனக்கு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருதே பல நல்ல விஷயங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான். எங்கள் அப்பா எப்படி எங்கள் அம்மாவோட அன்பை புரிஞ்சிக்கலையோ அதே மாதிரி தான் நான் பிரீத்தியோட அன்பை புரிஞ்சிக்கல. முதல்ல பிரீத்தியை பார்க்கணும். பிரீத்திக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அவள் அவமானப்பட்டதுக்கு நான் தான் காரணம். பிரீத்திக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். பிரீத்தி, பிரீத்தி அங்கிள், பிரீத்தி இருக்காள, நான் அவட்ட சாரி கேட்கணும். இனிமே என் பொண்ணை பார்க்க வந்த தொலைச்சிருவேன், தொலைச்சு. மன்னிப்பாயா, சந்திப்பாயா, நேசிப்பாயா, பேசிடவா. மன்னிப்பாயா, சந்திப்பாயா, நேசிப்பாயா, பேசிடவா. I'm so sorry baby, oh, I'm really sorry
நேசிப்பாயா நேசிடவா மன்னிப்பாயா சந்திப்பாயா நேசிப்பாயா நேசிடவா கொண்ட கோபங்கள் கூட காதலின் ஆழங்கள் என்று பாம்பாய் நீ குத்திடும் போதும் நிற்பேனடி நீ தந்த காதலை கூட நான் அள்ளி தீனில் போட தாய் தந்த அங்கங்கள் வென்று நின்றேனடி உலகத்தை வெறுக்க சொல் வெறுக்கிறேன் காதலை மறக்க சொல் இறந்து போகிறேன் தரிசனம் கொடுத்திடு திறக்கிறேன் வாழ்வதை உனக்கென வாழ்ந்து போகிறேனோ என் பார்வதி என் பாவம் போக்க பாரடி கணம் நோகிறேன் திரும் சாகிறேன் என் காது கண்ணி தீவடி நான் கொண்ட காதலும் சேர கத்தி என் மூனையில் தவம் செய்வேனடி மானிட ஜென்மங்கள் ஏழும் ஏழிலும் நம் காதல் வாழும் தொடரும் நம் காதலை தோண்டி புதைக்காதடி கையெழுத்து தொழுக சொல் தொழுகிறே கால்களில் விழுக சொல் விழுந்து கிடக்கிறேன் திக்கு திசை தெரியாமல் தவிக்கிறே உன் வருகைக்கு வாசலில் சாக கிடக்கிறே சகி அடையன் சகி என் பிழைக்கு தண்டனை தா பேசடி பது பேசடி இல்லை கொன்று விட்டு கொண்டு பிரீதி டோன்ட் ஃபாலோ மீ ஏய் சூர்யா நெங்கள தேறது வாடா இல்ல டேய் நான் தப்பண்டேன்டா ஏய் சொன்னா கேளுடா டேய் சூர்யா பிரீதி 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 ஒரு நிமிஷம் இல்ல பிரீதி டோன்ட் டச் மீ பிரீதி ப்ளீஸ் பிரீதி பிரீதி ஒரே நிமிஷம் சொல்றது கேளு பிரீதி நான் செஞ்ச தப்பு தான் என்ன மன்னிச்சு பிரீதி கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பைக்கு சினிமா டிஸ்கோ பீச்சுக்கு ஜாலியாக சுற்றுறது தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் அது அப்படி இல்லை கஸ்டமர் கூட இருக்கிறதுக்கும் ஜெயிக்க போராடும் போது என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரீத்தி எனக்கு சின்ன வயசுலேருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கிரேஸ் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு மற்ற பொண்ணோட பழகினேன் ஆனால் அவன் மனசை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் உன்னால் தான் பிரீதி இந்த மூஞ்சியை பல பேருக்கு பிடிச்சிருந்தது ஆனால் உங்ககிட்டே பணம் வாங்கி மற்ற பொண்ணுங்களோட கேவலமா சே பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிரீத்தி ஐ எம் வெரி சாரி இந்த மனுஷன் ஒரே வார்த்தை சொல்லு நான் இப்போவே இங்கேருந்து போயிடுறேன் ஆமாம் பிரீத்தி அவன் உண்மையாகவே மாறிட்டான் பிரீத்தி என்னை மன்னிச்சிட்டு ப்ளீஸ் இப்போ மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என் கூட பழகி எதை வைக்க போகிறேன் என்கிட்ட இருக்கிறது என் உயிர் மட்டும்தான் நீ முடிச்சிட்டல்ல கிளம்பு அடுத்த சான்ஸ் எனக்குதான் பிரீத்தி பத்தி தப்பா பேசாத ஐயே நான் தப்பா பேசல நீ பண்ண அந்த ஒரே தப்ப ஒரு முறை நானும் பண்ணிட்டு விட்டுறேன் அப்புறம் நீ கண்ணி அமெரிக்கால போய் ஹாயா சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு அழக்கூடாது இரு இப்பவே நான் உங்க மாமா கிட்ட பேசுறேன் ஹலோ மச்சான் நான் திருநாவுக்கரசு பேசுறேன் நம்ம பிரீத்தி அமெரிக்காவுக்கு வர ஒத்துக்கிட்டதா ஒரு மெசேஜ் அனுப்புனேன் நீங்க பாத்தீங்களா உன் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி
முன்னாடியே உன் பொண்ணு கிஸ் கொடுத்தது இன்டர்நெட்ல அமெரிக்கா வரைக்கும் வந்துருச்சு. அவ இந்தியாவோட வளர்ந்தாலும் அமெரிக்க கல்ச்சரே அமைஞ்சிட்டான். இந்த போன் மட்டும் இல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் இத்தோட கட் பண்ணிக்கும். வருத்தப்படாதம்மா, நாம உடனே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஐயா கூப்பிடுறாரு வா. பார்த்தா நல்ல பையனா தெரியற, ஏன் பொண்ணுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போடுற? கேஸ் போட்டேன்னு வையே, உன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். உன் வீட்டு நிலைமையை யோசிச்சுதான் உன்னை விடுறேன். ஒழுங்காரு, கூட்டிட்டு போங்க சார். அம்மா இறந்துட்டாங்கடா. சின்ன தப்பு பண்ணும்போது எங்க அம்மா எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. இப்ப நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு பார்க்காமே போயிட்டாங்க. வீட்டில் எல்லாம் இருந்தோம், எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. இப்போதான் தெரியுது வீடு முழுசு அம்மா தான் இருந்திருக்காங்க. நீ யாரோட பையனை கேட்டா அடையாளமா அப்பா பேர் தான் சொல்லுவோம். ஆனா எங்க அப்பாவுக்கு அடையாளமே எங்க அம்மா தான். அப்பா பசிக்குதுப்பா. ஒரு நிமிஷம் டாக்கண்ணா. அன்போடு பேசியதில்லை, அரவணைத்தும் பார்த்ததில்லை. நீ அழுது நின்றது இல்லை, அழவைத்து சென்று விட்டால் தூக்கிலிடும் வேதனை துணை போனதும் தெரிந்து கொண்டாய். வெளிச்சம் போன விளக்கு போல் உன் மனம் இருளானதே. அம்மா ஷாம், என்னப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. கொஞ்ச நேரம் கிரிக்கெட் ஆடலாமா? காதலியாய் கவிதைகள் தந்தார், கண் திறந்தே தொலைத்துவிட்டேன். கடலலை போல் காதலை நினைத்தேன், வந்து மோதி சென்றது ஏன்? குழந்தை மொழியில் அழுது கூட ஆறுதல் சொல்ல ஆளுமில்லை. காதலது தாய்மை போல தெரிந்து பிரிந்து போல. பண்ணி முடிச்சிருக்க, சாயங்காலம் நான் சீக்கிரம் வந்துடுறேன். பிளே பாய் பாய் பாய். அப்பா அப்பா என்னப்பா பர்ஸ் மறந்துட்டீங்கப்பா. தேங்க் யூ. கால் தவறி விழுந்தால் கூட சொல்லும் வார்த்தை அம்மாரா. தோல்வியிலே துவண்டால் கூட தோள் கொடுப்பது அம்மாரா. நீ தூங்கி பார்த்ததில்லை, நிரந்தரமாய் தூங்கி போனாய். தனி மரமாயான பின்பு தவி தவித்து நிற்கிறேன். அம்மா 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 சந்தோஷமாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காதரா.
அந்த பொண்ணு விஷயத்துல நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நம்ம மேல அன்பும் பாசமும் காட்டுறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அப்படியே கிடைச்சாலும் ஒரு தடவை தான் கிடைக்கும். நான் அதை எழுந்துட்டேன். உலகத்திலே கொடுத்து வச்சவன் யார் தெரியுமா? லவ் பண்றவன். அதை விட கொடுத்து வச்சவன் யார் தெரியுமா? அந்த லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறவன். ஏய், கேரியர்ல வேணா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நம்ம லவ் பண்ற விஷயத்துல ஆப்ஷன்ஸே இருக்க கூடாது. நோ, நீ செஞ்ச தப்புக்காக தனியா ஃபீல் பண்றதை விட அந்த பொண்ணு கிட்ட போய் உண்மையா காதலிக்கிறேன்னு சொல்லு. தட்ஸ் ஆல் சிம்பிள். அதுக்காக உயிரை கொடுத்தாலும் தப்பு இல்ல. கோ கோ மேன், டு இட். ஹலோ, நான் சூர்யா பேசுறேன்டா. உடனே பிரீத்தியை பார்க்கணும். டே, இப்ப அவ எப்படா இருக்கா? டே, இந்த பிரீத்தி ஊரை விட்டே போறாடா. நீ வீட்டுல இருந்த உடனே வர. இந்தாம்மா வீட்டு சாவி. சாவி பக்கத்து வீட்டில் இருக்கோம். நாளை காலையில் வந்து எல்லா ஜாமானையும் பேக் பண்ணி பத்திரமா கொண்டாந்து சேர்த்து. ஓகே சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. வாம்மா. ஆறுமுகம், நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. என்ன ஏண்டா, இருந்த ஒரு நல்ல பிகரையே அனுப்பிவிட்டிய, இப்ப இந்த குண்டச்சிய கூட விட மாட்டீங்களா? கரும. இங்க வருது டிக்கெட் உங்ககிட்ட தானமா இருக்கு? இல்லப்பா, உங்ககிட்ட தான் இருக்கு. இல்லையே, என்கிட்ட இல்லையே. டிராஃபிக் கிளியரா எடுத்துக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்தேன். சரிம்மா. தேவி, தேவி, தேவி. ஏய், மறுபடியும் எதுக்கு வந்த? டிக்கெட் மறந்துட்டேன், சாவி கொடு.
எப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. இந்நேரம் பஸ் கூட கிளம்பியிருக்கோம். படிக்கு கீழே உட்கார்ந்துருக்கு, தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்து கிடக்குறாப்லே இருக்கடா. ஐயோ, என் காலு போச்சு. உனக்கு காலு மட்டும்தே போச்சு, எனக்கு எல்லா இடத்துல தேடுங்கடா. முதல்ல அவனை முஷ்டி வந்து உன்னை பாத்துக்கிறான். அப்புறம் யார் தர்ற? நீ யாரையா? என் பொண்டாட்டி தேடுற போட்டோம், ஆம்பளை போய் அடிக்கிறான். அறிவு கட்டவன் இறங்கியா? அட போயா, டிக்கெட்டை கொடுத்து அப்புறம் மேல ஏறியா? யோ, என் பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போறாயா? அவளை தடுக்க போறேன். விட்டத சனி நெறியா, டிக்கெட் இருந்தா மேல ஏறி இல்லன்னா மலை ஏறு. அட போயா, மூஞ்சில பஸ் ஏற சனிய புடிச்சவன். ஐசே ஐசுமா, எங்க இருக்கிற ஐசே? கண்ணு தெரியல, பொறுக்கி சிரிக்கி. ஐசே ஐசே எட்டல, ஐசே ஐசே ஐயோ எட்டி போற, கொஞ்சம் பாரு, இங்க பாரு. ஐசே ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்ன விட்டு போயிடாத. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா, கல்யாணம் ஆனது இன்னைக்கு வரைக்கும் உன் வீட்டுக்கார மாதிரி நடந்துக்கிறேன், உன் வீட்டு வேலைக்கார மாதிரி நடந்துக்கிறேன். அடிக்கடி குழந்தை பெத்துக்கிட்டா உன் அழகு போயிடும் சொன்னேன். அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவனேன்னு சும்மா தான் இருக்கிற ஐஸ்வர்யா. பிரீதி, சத்தியம், அவன் சாகல, இங்க வந்துட்டோம். பாத்துட்டல, அப்புறம் ஏன் சும்மா இருக்க? ஐசு, சனிக்கிழமானா நான் தான் உனக்கு தலைக்கு ஊத்தி விடுவேன். நீ இனிமே வார வாரம் பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம், டெய்லி போ. ஏன்னா நான் ஸ்பீடு வட்டிக்கு கடன் வாங்கி உனக்கு காசு கொடுக்குறேன். இது குஷ்ட ரோகத்துல செத்து போனானே எங்க அப்பா, அவன் மேல சத்தியம். ஐசே 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 ஐசே, இத பாரு சத்தியமா, இனிமேல் நான் டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்க்க மாட்டேன். சாயந்திரம் 6 மணி ஆனா மேகலா சீரியல் இருந்து நைட்டு மாதவி வரைக்கும் உன் கூடவே இருந்து கம்பெனி கொடுத்து பாப்பான். ஐசே தெரியுமா? அவன் தக்காளி சாஸ் ஊத்தி ஏமாத்துறான். சத்யா, அவனை கொன்னுடுவான். இங்க என்ன போயிடு பிரீத்தி. பிரீத்தி அவன் இங்கதான் இருக்கான். போலீஸ்!
என்னோட இந்த சின்ன வாழ்க்கையில எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரோட அழகான வாழ்க்கையும் சவலதான் முடியும்னு, கடைசி வரைக்கும் கூடவே வருது காதலும் பாசம் மட்டும்தான். தப்பு பண்ணா கடவுள் கூட மன்னிக்க மாட்டார், ஆனா மன்னிக்கிறது அம்மாவும் காதலியும் தான். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மனசார தீவிரமா வேண்டிக்கிட்டா பஞ்சபூதங்களும் உதவி பண்ணுமா. எனக்கு உதவி பண்ணிடுச்சு, என் பிரீத்தி என்ன மன்னிச்சிட்டா. இப்ப நான் செத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். பெரிய மேலே
எழுவாய், ஜன்னலில் தரிசனம் தருவாய், ஊஞ்சலில் உலகை மறப்பாய், ஏஞ்சலை இசைகள் செய்வாய், ரஹ்மான் சாங்கை கேட்பாய், ஷேக்ஸ்பியர் புக்கை படிப்பாய், பர்கர நல்லா கடிப்பாய், பெக்கர பிரதரா பார்ப்பாய். உனக்கு வேலை இல்லையே, பொய்யான பேச்சு நான் சொல்லவில்லையே. அழகான பிரீத்தி நீ பார்த்தா நிம்மதி. போடா சுட கொழுக்கும் வெயில்ல நடையாய் நடந்து கருத்தேனே, செக்க செவந்த தேகத்தால் கவர்ந்தாயே கவர்ந்தாயே, உயிரே உயிரே ஜடமாய் அலைந்து முறையாய் உழையும் வரவாய் அடைவேன். Come on, that you say, pa. It's like a way of turning. Let me be the one.